भारद्वाजकुलब्धि शीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोर्लब्ध श्रीधरचक्रलाञ्चनविधिं गङ्गेन्द्रयोगीश्वरे तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमातवर्यं गुरुं श्रीकृष्ण श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदोऽन्दसेवोपलब्धनिकमान्तयुकान्तरङ्गम् वैराग्यभाग्यगुणवत् निरवद्य मन्दे सदा वरदलक्ष्मणयोगिवर्यं श्रीशैलवं शनितता तन्तसिंहसूरेः पादाम्बुजप्रणयनं तदवाप्तमन्त्रं श्रीमन्तसिंहगुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारम् श्रीवागीशातुं ष रिपेतिरा चूडार्य मूर्ति नूत श्रीरंगनाथम नवकमथनमं ब्रह्मतंत्रम श्रम श्रीतुरगवदन पादुसतचरणमात्रपरमारेतमा अभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र पय भाष्यकारा प्रणताथिथोन्वतेतंत्रय द्वितीय ब्रह्मणे नम श्रीमा वेकनाथार्य कविताकिसरी मे सन्नीसत्ता सदा तस्मानु नम परमगिनेश्रुति स्मृति सूत्राण्तर्जरमशीशम <coughs> नमो नमो यमुनाय यमुनाय नमो नम नमो नमो यमुनाये नमो नम नमो चिन्त्याद्भुता चिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्तिसिन्धवे तस्मै नमो मधुजिदङ्घ्रिसरोज तत्त्वज्ञानानुरागमहिमातिशयान्तसीम्ने नाथाय नाथमुनयेऽत्रपरत्र चापि नित्यं यदीयचरणौ शरणं मदीयम् भूयो नमो नमोपरिमिताच्युतभक्तितत्त्वज्ञानामृताब्धिपरिवाहशुभैर्वचोभिः லோகேவ தீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாயநாதமுனாம்பராய இன்னைக்கு மூணாவது ஸ்லோகமான இந்த ஸ்லோகம்தான் சேவிக்க வேண்டியது இதனுடைய பாஷ்யத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம் மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிச்சு பதச்சேதம் பண்றேன் என்னென்ன பதங்கள் இருக்கு என்ன சமஸ்த பதங்கள் இருக்கு அத தெரிஞ்சுன்னு தோண சமாசத்துல அடுத்தது கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு அதை புரிஞ்சுண்டு டோட்டல் அர்த்தத்தை புரிஞ்சுண்டு இது எப்படி நாதமணிகளுடைய பிரணாமத்துக்கு பிரணாமத்தை தெரிவிக்கிறதாக இந்த ஸ்லோகம் ஆறுது அப்படின்றத வியாக்கியானம் மூலமாகவும் சுதந்திரமா ஸ்லோகம் மூலமாகவும் தெரிஞ்சுக்க போறோம் பூயோ நமோ பரிமிதாச்சு பக்தி தத்வானா மிருதாப்தி பரிவாக சுபையர் வச்சோபிஹீம்

பூயஹா நமஹா ச அப்படின்லாம் நடு நடுவுல சின்ன சின்னதா பதங்களை பிரிக்கிறார் ரொம்ப இஷ்டமா அப்படின்னு கேட்ட அழியனுடைய இஷ்டமே கிடையாது இதுல என்ன சமஸ்த பதங்கள் அப்படின்னா அத ஒரு பதமா பரிகணனம் பண்ணணும் அப்படின்றது தான் நியமம் பதச்சேதங்களுடைய பதச்சேதத்தினுடைய நியமம் பத நியமமும் அதுதான் பதம்னா என்ன அப்படின்ன அவர் சுப்திங்கம் பதம் அப்படின்னுட்டு லக்ஷணம் சாதிக்கிறார் சுபந்தம்

சில சமயத்துல தாத்துக்கள் வரும் பூ இதுல நமஹான்றது நமன் வந்ததுன்னா தாத்து தாத்து வேண்டி திங்கந்தம் சோ இது தவிர என்ன பதம்னா அவ்வயங்களா இருந்த பதங்கள் அப்படின்னு மூணே காரணம் தான் பதச்சேதம் பண்றதுக்கு பூயகா நமஹா அபரிமித அச்சுத பக்தி இதுல அபரிமித்தில அபரிமிதம் அபரிமிதா அந்த மாதிரி எந்த சப்தமும் அந்த எந்த சுபந்தமும் வரல அச்சுத அப்படின்றதுலயும் அச்சுத பக்தி அதெல்லாம் சமாசம் வந்திருக்கு தத்துவ அங்கேயும் தத்துவம்னு தான் பதம் பிரிக்க முடியும் அதனால தத்துவம்னு இல்லை ஞானம்னு இல்லை அமிர்தம்னு இல்லை அப்திகின்னு இல்லை பரிவாககான்னு இல்லை சுபஹான் இல்லை இந்த இடத்துல சுபைஹின்னு இருக்கு அதனால அது விபக்தி ஏன்றி சுபா சுபைஹி சுபம் சுபம்னு தான் வரணும் சுபைஹி அதாவது சுபம்னு பிரதமா விபக்தியில சுபைஹின்றது திருத்தியா விபக்தியில அது வச்சோபிகின்ற மறுபடியும் திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துக்கு அது விசேஷம் அதனால எங்கடா பதச்சேதம் பண்ணோம்னா நடுவுல எங்கேயும் விபக்தி என்டிங் இல்லாததுனால அபரிமிதாச்சுத பக்தி தத்துவ ஜானாமப்தி பரிவாக சுபைஹி என்ற இடத்துலதான் அந்த விபக்தி என்டிங் வரதுனால அங்க பதச்சேதம் பண்றோம் ஏன்னா வெறும் ஸ்தோத்திரத்தின பாஷ்யம் சொல்றது மட்டும் உத்தேசம் இல்லை கூடவே கொஞ்சம் சம்ஸ்கிருத ஜானமும் வளரட்டமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படுறது ஆஹ் போர் அடிக்கிறதா நினைக்க வேண்டாம் இல்ல கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா நிறைய பலன் கிடைக்கும் பச்சோ பீகி ஏன்னா விரை அப்படியே ஷோ பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஒரு ஷோவாக தான் இருக்கும் ஷோ பண்ணச்சா ஷோ பண்ணக்கூடாது ஏன்னா ஷோ பண்ணும்போது என்ன பண்ணும் என்ன ஆழ உழுவதே அகல உழுவதிலும் ஆழ உழுவதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த உழவர்கள் அது பயன்படுத்துகிற பழமொழி அதனால மேல் மண்ணு மண்ணெல்லாம் மாறி ஒரு அற்புதமான ஒரு கே அந்த அந்த க்ஷேத்திரத்தை பக்குவப்படுத்தி மிருதுவாக்கினாதான் அதில் வேற வரைக்க முடியும் அந்த மாதிரியாக இது உங்களுக்கு நல்ல பெரிய விஷயங்களை சொல்லணும்னா அதுக்கு முன்னே நம்ம மைண்டை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கணும் அந்த சாஃப்ட் பண்ணிக்கிறது இல்லைன்னா என்ன ஆகல என்ன என்ன ஆகும்னா ஏதோ சொல்றதெல்லாம் மேலெழுந்த வாரியா போயிண்டே இருக்கும் நம்ம மேலே சார் சே ஊப்பர்சே ஹே சார் அப்படின்வான் கிளாஸ்ல ஹிந்தி ஹிந்தி பசங்களுக்கு டீச் பண்ணோன்னா சாப்பிட்டு சே ஜாத்தாக என்ன சே ஜாத்தாக எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன ஊப்பர்சே ஜாத்தான்னா பக்ஷி சே உப்பர்சே இதே இது எது சே ஜாத்தா அதாவது அவன் மண்டைக்குள்ள நுழையலையாம் அப்படியே மேலே இந்த மேலேயே பறக்கிறது எல்லாம் அந்த மாதிரி பறக்கும் ரொம்ப அழகா சொல்லுங்க அதாவது அவளுடைய லாங்குவேஜ்ல கொஞ்சம் கொச்சையா சொன்னா கூட அது புரிகிறது நம்மளுக்கு அவளுடைய மைண்டுக்குள்ள வந்து அது உள்ள புகுறாம அப்படி மேலால போகிறதான் ஏன்னா ஓரளவுக்கு சு மாதிரி இருக்கு ஆனா புரியலன்னு சொல்ற ஸ்டேஜ் வருது அது கூடாதுன்றதுக்காக லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர யோகாய லோகே ஒரு பதம் சப்தமி விபக்தி விபக்தி என் அவதீர்ண சமக்ர அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாசமுனையே எமினாம் வராய அப்படின்றதாக பதச்சோ நமகான்றதாக மறுபடியும் பிரணாமத்தை தெரிவிக்கிறார் புன புனகா பிரணம்யான்னு எப்படி கஜத்ரயத்துல சாதிக்கிறாரோ பெருமாளை எப்படின்னா விழுந்து விழுந்து மறுபடியும் மறுபடியும் பதினாறு தடவை சேவிக்கணும் ஏன்னா ஒரு பதினாறு தடவை சேவிக்கிறது அப்படின்றது சகஜமா அந்த சரீரத்துல சரீரத்துக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியப்பிரதமாகவும் இருக்கு இடத்துல அந்த எத்தனை தடவைடா சேவிக்கணும் அப்படின்னாக்க பெருமாளுக்கு திருவாரூரத்துக்கு என்ன பதினாறு தடவை சேவிக்கணும்னு சொல்லிருக்காங்க அந்த பதினாறு தடவை சேவிக்கணும் இல்லையா அங்க இங்க ஆச்சாரியருக்கு புனகா புனகா அப்படின்னு சொல்ல பூயோ நமஹா அப்படின்னு இந்த பூயோவுக்கு மறுபடியும் பூயா மறுபடியும் பூயா இந்த மூணு ஸ்லோகத்தை சொல்றதுக்குள்ள நம்ம பதினாறு தடவை சேவிச்சு விடலாம் அத அர்த்த அனுசந்தானம் பன்னிண்டு சேவிச்சோன்னாக்கா பூயஹா நமஹாத பக்தி தத்துவாப்தி பரிவாக சுபைஹி அந்த சப்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மூணு தடவை சேவைச்சு அப்படியாக இந்த மூணு ஸ்லோகம் மொத்தத்தையும் சேவிக்கிறதுக்குள்ள அனுசந்தானம் பண்றதுக்குள்ள பதினெட்டு தடவை அழகா சேவிக்க முடியும் ஏன்னா இவர்தான் நம்மளுக்கு பக்தி யோகத்துக்கு ஆச்சாரியராக இருக்கிறார் பூயா நமஹா அபரிமித்த அச்சுத்த பக்தி தத்துவ ஜானாமப்தி பரிவாக சுபைஹி பச்சோபிகி அவருடைய வாக்குகள்லாம் எப்படிதான் இருக்குன்னா அச்சுத தத்துவ பக்தி அச்சுதனுட அச்சுதல ஏற்படக்கூடிய பக்தி இருக்கே அந்த பக்தியே தத்துவம் அந்த பக்தியே தத்துவமே ஒரு ஞானம் அதனுடைய அமிர்தமாக அமிர்தமயமான அப்தி சமுத்திரம் அதிலிருந்து வரக்கூடிய பரிவாகம் பரிவாகம்னா ஒரு சின்ன ஓடை அப்படி அது பரிவாகம் எவ்வளோ எவ்வளவு சுபமா இருக்குமோ அந்த மாதிரி வச்சஸ் பெருமாளிடத்துல நம்மளுக்கு ஒரு விதமான அபரிமிதமான பக்தியானது ஏற்பட்டதுன்னா அதனுடைய வெளிப்பாடாகிற வச்சனங்கள் வருமே வெளியில அப்படிப்பட்ட வச்சனங்கள் இவருடைய வச்சனங்கள் அப்படிப்பட்ட வச்சஸ்னால என்னடா பண்ணார்னா லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்கிர பக்தி யோகாய லோகத்துல அவதரிக்க பெற்ற பரமார்த்த சமக்கிர பக்தி யோகா அவத்த லோகத்துல இந்த வச்சனங்களால தான் பக்தியானது அவதரிச்சது அப்படிப்பட்ட பக்தி யோகத்தை உடையவர் அவர் அப்படிப்பட்ட இது சாதாரணமா புரிஞ்சுக்கோங்க அப்படி லோகத்துல அவதீர்ண பரமார்த்த சமக்கிர பக்தி யோகா சமக்கிர பக்தி எங்கெங்கெல்லாம் பக்தியானது இன்னைக்கு லோகத்துல காண கிடைக்கிறதோ அவ்வளவு எத் எந்தெந்த சம்பிரதாயங்கள்ல வேற வேற சம்பிரதாயங்கள்ல இன்னைக்கு பக்தின்னு கொண்டாடுறாளோ அது மொத்தத்துக்கும் காரணபூத்தரானவர் இவர் தான் அப்படின்னு சமகிர பக்தி யோகாய லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகத்துக்கு இவர்தான் வித்திட்டவர் அப்படிப்பட்ட நாதமுனியே யமினாம்பராய யமினாம் சிரேஷ்டாய அப்படின்றதாக அதாவது சம்யமிகளுக்குள்ள சம்யமி சார்வபௌமாகான்னு நம்ம பாஷ்யக்காரரை சாதிக்கிறோமே அதற்கு முன்ன ஒரு எத்தி பிரவணர் இருந்தார் எத்தி யதீந்திரர் இருந்தார்ன்னு அவர் நாதமுனிகள் தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் பூயோ நமோ பரிமித பக்தி தத்துவ ஜானாமதாப்தி பதிவாகி லோகேவ தீர்ண பரமார்த்த சமகர பக்தி யோகாய நாதமுனையை நம்பராய் சொன்னாலே சந்தோஷமா இருக்கு ஒரு இப்பதான் நம்ம நிறைய பக்ஷணங்கள்லாம் சாட்டிருக்கோம் தீபாவளி பக்ஷம் தீபாவளி முடிஞ்சிருக்கு பக்ஷணங்கள்லாம் காலம் மழை காலம்ன்றதுனால சேர்த்து மருந்து தீபாவளி மருந்து எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுருக்கும் ஆனா அவ்வளவும் ருச்சி அவ்வளவுலயும் ருச்சியே கிடையாது வஸ்துதாக இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ எவ்வளவு ருச்சியா இருக்குன்னு பூயோ அதனாலதான் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றேன் பூயோனமாக நான் அவர் சாதிக்கிறார் நம்மளும் புன புனகா சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் அடங்காததாகும் இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கு அதை மறுபடியும் மறுபடியும் சொல்ல வைக்கிறது பூயோ அது அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு இன்னும் நாலு தடவை சொல்லலாம் தப்பே கிடையாது

கீதையில புன பூயோபி நமோ நமஸ்தே என்றதாக அர்ஜுனனுடைய வச்சனத்தை இங்க ஸ்மரிக்கிறார் புனரபி தமேவ சுவனிஷ்டா பிரவண லக்ஷண பரமௌரிய விசிஷ்டம் பாவயன் இப்படிப்பட்ட நாதமுனிகளை தன் தான் மனதில் பாவித்து கொண்டு மனதார கொண்டு கண்ணீர் வர கண்ணீர் பெருக சேவித்துக் கொண்டு எப்பேற்பட்ட உபகாரம் மகத்தான உபகாரம் லோகத்துக்கு பண்ணிருக்கிற உபகாரம் ஒரு பெரிய ஏரியானது எப்படி தன்னுள்ள இருக்கிற நீர்னால சுத்தி இருக்கிற நிலங்கள் எல்லாம் இரிகேஷன் மூலமாக அத குளிர வைக்கிறதோ அந்த மாதிரியாக பக்தி அப்படின்றது இன்னைக்கு பரவி கிடக்கிற பக்திக்கு மூல காரண பூத்தரான நாதமுனிகளை பிரணாமம் பண்றார் யமுனாச்சாரியர்ன்றதுக்கு அவதாரிக்க வைக்கச்ச அவருக்கு உள்ள உள்ள ஒரு அசாதாரணமான ஒரு விசேஷணத்தை இங்க ஸ்மரிக்கிறார் ஸ்வனிஷ்டா பிரவண லக்ஷண பரமௌதாரிய விசிஷ்ட ஏன்னா சுவனஷ் சுவனிஷ்டா பிரவணத்தை தானே அதாவது அதுக்கு முன்ன இருந்த ஆச்சாரியால் வந்து ஆஹ் ஆச்சாரிய நிஷ்டை அப்படின்றது அப்ப அதுக்கு முன்ன கிடையாது ஆச்சாரிய நிஷ்டை இதுக்கு அப்புறம் ஏற்பட்டது அதற்கு முன்ன இருந்தது அது நாதமுனிகள் அனுஷ்டிச்சது சுவனிஷ்டை தானே தன்னுடைய பரத்தை பெருமாளிடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு யோக்கியத்தை அந்த யோக்கியதா பாதகமான வஸ்து என்னதுன்னா அதுதான் யோகம் அது சுவனிஷ்டா பிரவண லக்ஷணம் அப்படின்னு அத பரமௌதாரிய சுவனிஷ்டா பிரவண லக்ஷணம் அதுவே ஸ்வரூபமாக உடையவர் ஸ்வனிஷ்டில பிரவணராக இருப்பதே சுவனிஷ்டையில் ஈடுபாடு உடையவராக இருப்பதே யாருக்கு லக்ஷணமோ அப்படிப்பட்ட பரமௌதாரிய விசிஷ்டம் ரொம்ப உதாரமான குணங்களுடன் கூடியவர் கேட்டா உடனே கொடுத்துருவார் அப்படி எனக்கு அது காத்து நிருந்தார் குறுகை குறுகை காவலப்பனுக்கு கொடுக்கணும் காத்து ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்வனிஷ்டா பிரவண லக்ஷன பரமௌனிஷ்டா பிரவணத்தைன்றதே ஒரு ஔதாரியத்தினால வர வேண்டிய ஒரு ஒரு சந்த குணம் அப்படிப்பட்ட அதாவது ஸ்வனிஷ்டை என்றால் அதாவது தானே பகவானை அடைவதற்கான வழியை வழிமுறையை சாஸ்திரோக்தமான வழிமுறையை வழிமுறையை நாடுதல் நாடி அதில் அதில் இருப்பது அதிலேயே இருப்பது பகவானையே பாவித்து கொண்டு ஒரு பக்தி என்கிற பக்திதான் ஞானம் பக்திதான் யோகம் அந்த பக்தி யோகம் இருக்க அதை கடைபிடித்தல் என்பதான ஒரு பரமௌதாரியம் தாதிஷ பரமௌதாரிய விசிஷ்டம் அப்படிப்பட்ட பரமௌதாரியான் பரம உதாரத்தை உதாரா சர்வ வைத்தே ஞானி துவாத்மையமே மதம் என்று பெருமாள் இவாளெல்லாம் உதாராள்னு சாதிக்கிறார் ஏன்ன உதாராகன ஆஹ் சத்துருவிதா பஜந்தேமாம்

வாசுதேவ ச மகாத்மா சுதுர்லபா என்று சொன்ன அந்த வாசுதேவ ச மகாத்மா என்று சொல்லக்கூடிய பரமௌதாரிய விசிஷ்டம் இவ எல்லாரையும் உதாராள்னு பெருமாளே சாதிக்கிறார் இந்த அவன் ஞானியா இருக்கட்டும் அர்த்தார்த்தியா இருக்கட்டும் சத்துரு சத்ருவிதா பஜந்தேவாம் ஜனா சுகத்தினோர்ஜுன ஆர்த்தஹா ஆர்த்தன் பீடித்தன் ரொம்ப துக்கத்தை இருக்கவன் ஆர்த்தஹா ஜிக்யாசுகு இப்பதான் முதல் முதல்ல பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் அர்த்தார்த்தி பணம் வேணும்னு ஆசைப்படுறவன் அதுக்கப்புறம் ஞானி அப்படின்றதாக இந்த நாலு பேரையும் சொல்லி நாலு பேரும் உதார்தான் நாலு பேரும் சொல்றதுக்கு ஒரு பெரிய ஔதாரியம் பெருமாளிடத்துல இருக்கு அந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஔதாரியம் யாருண்ட பக்தாளிடத்துல வந்து சேர்றது அந்த ஔதாரி நம்ம எதுக்குடா ஜீவிக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பணம் சம்பாரிச்சு பணத்தை சேர்த்து வச்சு பேங்க்ல வச்சு பார்த்துண்டு அதை வந்து ஆஹ் விதவிதமாக விதவிதமான திரவியமாக மாத்தி அதெல்லாம் உக்காண்டு பார்த்துண்டு இதுவா இதுவா நம்ம லோக்கத்துல பண்ண வேண்டிய காரியம் இதுக்காகவா வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து நம்மளையே பிடிக்காம போய் ஆஹா பெருமாள் இவ்வளவு உதாரணமாக இருந்திருக்காரு எல்லாம் நம்மளெல்லாம் கூட அந்த அர்த்தார்த்திய பார்த்து கூட உதாரணம்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஆஹ் அர்த்தார்த்தி என்ன பண்றான் அவனும் பெருமாள் இடத்துல தான் போறான் எனக்கு பெருமாளுக்கு பணம் வேணும்னு பெருமாளை போய் பிரார்த்திக்கிறானே பாருங்க இது என்னன்னா தானே தன்னுடைய ஆஹ் பிரயத்னத்தினால நம்ம எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிற திமிர் பிடிச்சவனா இல்லாத அதுக்கும் பெருமாளைய நாடுறானே சத்ருவிதா மாம்னு அந்த பஜனம் இருக்கே பெருமாளை ஆசிரியக்கிறதுன்றது இருக்கே அது இந்த ஆர்த்தனுக்கும் இருக்கு ஆஹ் அர்த்தார்த்திக்கும் இருக்கு ஆஹ் ஜிக்யாசுக்கும் இருக்கு அவருக்கு ஞானிக்கும் இருக்கு அதனால எல்லாரையும் உதாராக சாதிச்சுட்டார் அந்த ஞானின்னு சொன்ன சொன்ன அந்த ஸ்டேஜ் இருக்கே அந்த ஔதாரியம் இந்த இடத்துல விவகித்தம் ஔதாரிய விசிஷ்டம் பாவையன் அவரை நினைத்துக்கொண்டு புனஸ்டபூயோபி நமோ நமஸ்தே இது நியாயேன என்ற அர்ஜுனன் காண்பித்த வழியை தானும் அனு அனுஷ்டானம் செய்ய செய்து செய்பவராக அமுனாச்சாரியர் தன்னுடைய ஆச்சாரியரான நாதமுனிகளை இடைவிடாம பிரணாமம் பண்ணுவதற்காக பூயோ நமகான்றதாக ஆரம்பிக்கிறார் பிரணமதி பிரணமதி கிரியாபதங்கள் பிரணாமம் பண்ணுகிறார் பிரணமதி பிரணமதி அர்த்தம் ஸ்லோகத்துல ரெண்டு ஸ்லோகத்துல பிரணாமங்களை தெரிவிச்சார் இப்ப பூயோ நமகான்னு சாதிக்கிறார் ஏன்னா அவருக்கு இன்னும் தாகம் அடங்கல இதுக்கப்புறமும் தாகம் அடங்க போறதில்லை இருந்தாலும் அவர் என்ன பண்றார் சப்தத்தை பூயோ பூயோ நமாம்யஹம்ன்ற மாதிரி பூயஹா பூயஹா அப்படின்னு மனசால ஆவருத்தி பண்ணிக்கிறார் கொஞ்ச நாளை தியானத்துல உட்கார்றார் அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் அப்புறமும் அவருக்கு வந்து உடனே சாட்சாத்த பகவத் விஷயத்துல ரத்தி ஏற்படுவதற்கு முன்னதாக பல ஆச்சாரியர்களை பல நமக்கு வழிகாட்டிகளை பிரணாமம் பண்ண போகிறார் இப்படியாக இந்த கிரந்தமானது விஸ்திருத்தமாக போறது பூயஹா இது ஸ்தவ பிரியசிய பகவதா ஸ்வ விஷய யோஜயித்தும் இச்சதா ஸ்தோத்திரம் தாவது ஆஸ்தாம் என்ன பண்றார் அதுபா அப்படின்னு சாதாரணமா சொல்றா பாருங்க அவர் ஸ்தவப்பிரியர் பெருமாள் அப்படிப்பட்ட பகவானுடைய சுவவிஷய ஸ்துதோ அவர் விஷயமான ஸ்துதியில யோஜைத்து மிச்சதா அதுல போய் அதுல கண்ண பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும் ஸ்தவப்பிரியர் அவர் என்ன என்னன்னா உபன்யாசம் ஆரம்பிப்பா உபன்யாசம் ஆரம்பிக்குச்ச எல்லாருக்கும் வந்து பாவம் எந்த விஷயமோ அந்த விஷயத்துக்கு வந்துடமாட்டாரா அந்த விஷயத்துக்கு வந்துடமாட்டாரா இவர் பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த பீட்டிக்கை இல்லாம ஒரு உபன்யாசம் நடக்குமா அதுக்குன்னு தனியா ஒரு பீட்டிக்கை இருந்தா தானே அது சுவாரஸ்யமா இருக்கும் நம்மளுக்கு என்னன்னா அது கடைசி வரையில் எல்லாரும் ருச்சிக்கணும்னு ஆசை அதனால நம்ம கொஞ்சம் பீட்டிக்கையை வச்சு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியாக இவர் ஸ்தவப்பிரியரான பகவான ஸ்தோத்திரம் பண்றதுக்காக தான் ஸ்தோத்திரத்னம்ன்ற கிரந்தத்தை எழுதுபவராக இவர் இந்த கிரந்தத்தை அதாவது ஸ்தோத்திரத்னத்தை ஆரம்பிப்பவராக இருந்து கொண்டு கூட என்ன பண்றார் இருக்கட்டும்பா அவரை தானே ஸ்தோத்திரம் பண்ண போறோம் அதுக்கு முன்ன முதல்ல பீட்டிகை எல்லாம் முடிச்சுடலாம் அடி எனக்கு இந்த பெருமாள்ல பக்தி யார் மூலமா கிடைச்சது அவளை சொல்லாத நான் எப்படி திடீர்ன்னு உடனே இறங்கு கடல் ஆழமா இருக்குன்னு உடனே இறங்கின உடனே இறங்கச்சியே ஆழமா இருக்கிற கடல்ல யாருன்னா இறங்குவாளா நாளைக்கு எல்லாரும் இறங்க வேண்டாமா இதை அனுபவிக்க வேண்டாமா அதுக்காக எல்லாம் இருக்க வேண்டாமா வழிகள் சரியா இருக்க வேண்டாமா அதுக்காக அவர் துறை அவரே அவரே யமுனை துறைவர் ஏன்னா யமுனைத்துறைய பத்தி நல்லா தெரிஞ்சின்றவர் அதனால அது யமுனையே பக்தியை கொடுக்கக்கூடியது யமுனைன்றது பக்தியை அற்புதமான பக்தியை வளர வைக்கக்கூடியது அதனால இவரும் பக்தியை வளர வைப்பவர் யாரிடத்துல இடத்துல பெருமாள் இடத்துல பக்தியை வளர வைக்கணும்னால் அதுக்கு முன்ன அதுக்கு அந்த படித்துறையை அணுக வேண்டும் அது திடீர்னு யமுனையில இறங்கறது இல்லை அதனால அந்த படித்துறையான அந்த யமுனைத்துறை துறைவன் முதல்ல அவருக்கு முன்ன இருந்த ஆச்சாரியாளிற படிக்கட்டுகள் எல்லாம் வர்ணிக்கிறார் அதுல யாநாத நாதமுனிகளுடைய கிரமம் ஸ்தவ பிரியசிய பகவதா சுவவிஷயஸ்து யோஜித்தும் இச்சதா தன்ன பத்தி ஸ்தோத்திரம் பண்ணோன்றதுலேயே ஈடுபடுத்த முயல்கிறார் இந்த பெருமாள் இவரை இருந்தா கூட இருக்கட்டும் சுவாமின்னு ஒரு நிமிஷம் இரு சுவாமின் கொஞ்சம் பொறுத்துக்கும் சுவாமின் பெருமாளையே கொஞ்சம் பொறுத்துக்கும் சுவாமின் பாகவத்தால் ஆத்துக்கு வந்திருக்கா இருந்தாலும் அவளுக்கு அவளை கூட்டுட்டார் திருவாராதனும் முடியல சுவாமி கொஞ்சம் சுவாமி கொஞ்சம் திருவாரணத்தை முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்றத எந்த பாகவத்தாலும் தப்பா நினைக்கிறது இல்லையே அடைய என்ன கூப்பிடுறதுக்கு அப்ப என்ன பெருமாள் திருவாரதம் ஆனாட்டு கூப்பிட்டுருக்கலாமே சுவாமின் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லையே அந்த மாதிரியாக நாமளும் கிரமேண கேட்கணும் அதுதான் அதுலதான் ஒரு ருச்சி எப்படி சுவாமி இந்த வஸ்துவ தயாரிச்சார் அப்படின்னு கேட்டுட்டு தான் திரட்டிப்பால சாப்பிடறேன் திரட்டிப்பால சாப்பிடச்சுவாமி எப்படி பண்ணீங்கோ இதை இவ்ளோ நன்னா இருக்கே அப்படின்னு கேக்குறா பாருங்கோ திரட்டி பால் பண்ண தெரியாதவா இவ்வளவு அற்புதமா இருக்கேன்னா அவள் இருந்து ஆரம்பிப்பா எப்படி பண்ணணும்னு அது சா அது முடி அவள் சொல்லி முடிக்கிற வரல இவா சாட்டின்னு இருக்கா மெது மெதுவா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஏன்னா மறுபடியும் கிடைக்க போகிறதில்லன்னு தெரியும் ஆனா இங்க வந்து மறுபடியும் மறுபடியும் பூயா பூயா அதை தான் சாதிக்கிறார் மூணு தடவை பாருங்க சில இடங்கள்ல எல்லாம் முதல் தீர்த்தகாரளுக்கு அவளுக்கு எல்லாம் கொடுக்கச்ச மூணு தடவை தீர்த்தம் கொடுக்கறது ஏன்னா மூணு தடவை பிரசாதம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு பாருங்க அதனால மூணு தடவை ஸ்லோகம் சமர்ப்பிக்கிறேன் ஸ்லோகம் சமர்ப்பிக்கிச்சையும் முதல் தீர்த்தகாரருக்கு கொஞ்சம் நிறைய தானே சமர்ப்பிக்கணும் அவர் முதல் தீர்த்தகாரர் நம்மளுக்கு யா நாதமுணிகள் முதல் தீர்த்தகாரர் இல்லையா தீர்த்தங்கரஹா இந்த தீர்த்தங்கர சப்தத்தை நம்மளும் உபயோகப்படுத்தலாம் அது அது மதாந்திரத்துல யூஸ் பண்றான்றதுனால நம்ம யூஸ் பண்ண கூடாதுன்னு கிடையாது தீர்த்தி கரோத்தி தீர்த்தானி ஆனா தீர்த்த பூதாகி சாதவகான்றதாக தீர்த்தம் கரோத்தி தி தீர்த்தகரகனாக அது தீர்த்தங்கரான்னு தான் ஆகும் அதனால தீர்த்தங்கரகிற சப்தம் ரொம்ப அற்புதமான சப்தம் அது ஜெயினால் முதல்ல உபயோகப்படுத்திட்டாள் அப்படின்றதுனால நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது அது நம்மளும் இவாளெல்லாம் தீர்த்தங்கிறாள்னு சொல்றோம் அவாத்தி நம்மளெல்லாம் பவித்திரமாக்கக்கூடிய வாழ் அதனால தீர்த்தங்கிறாள்னு பேரு அதனால அவளை முதல்ல சொல்றார் ஸ்தோத்திரம் தாவது ஆஸ்தாம்ன்னு அந்த பெருமாள் அவர் ஆசைப்படுறார் சோமின் இருக்கட்டும் சுவீன் ஆசைப்படுறது ஆசைப்படுறது சகஜம் அவர் அவர் ஸ்துதி பிரியர் அஸ்தவ பிரியகான்னு பெருமாளை சொல்றோம் அவர் ஆசைதான் படுவார் இருக்கட்டும் கொஞ்சம் இருக்கட்டும் தாவது ஆஸ்தாம் அது ஆஸ்தாம்ன்றது வந்து இருக்கட்டும்னு அர்த்தம் இருக்கட்டும் சுவாமி கொஞ்ச நாளை வெயிட் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்ற தாத்பரியம் மறுபடியும் சொல்றேன் பாருங்க அதை அத நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பாவம் வரணும் ஏன்னா சம்ஸ்கிருத லாங்குவேஜ்ல அந்த பாவம் வரணும்னா எப்படிப்பட்ட பிரயோகங்களை பண்ணணும் ஸ்தவ பகவதா பகவத்தா ஸ்வ விஷயித்தும் இச்சதா அதாவது இதுல மூணு ஷஷ்டி பக்தி இருக்கு ஸ்தவ பிரியசிய அப்படின்னு ஒரு ஷஷ்டி பகவதஹான்னு ஒரு ஷஷ்டி ஸ்தவ பகவான் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஸ்வ விஷய ஸ்துதோஜித்தும் இச்சதா சோ தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அவரை ஆஹ் தூண்டுவதற்கு ஆசைப்படுக ஆசைப்படுபவர் இச்சுகா இச்சாவான் அப்படின்னு வரணும் இச்சன் பகவான் ஸ்தவ பிரியா பகவான் சோ விஷயஸ்து யோசித்தும் இச்சன் பகவான் இப்படி மூணும் பிரதம விபக்தி இப்ப மூணுலேயே ஷஷ்டி பக்தியை சேருங்கோ ஸ்தவ பிரியனான பகவானுடைய அப்படின்னு ஸ்தவ பிரியசிய ஸ்வ விஷயஸ்து யோஜயிட்டு இச்சதா தன் விஷயமான ஸ்தோத்திரத்தில் ஈடுபடுத்த முயல்பவர் ஆசைப்படுபவருடைய ஸ்தோத்திரம் இருக்கே அது இருக்கட்டும்பா அதை விட அவரை பத்தி நான் நிறைய ஸ்தோத்திரம் பண்றேன் அப்புறம் அந்த டைம் வரைச்ச ததோபி அசாதாரண்யேன உபகாரக தமோ நாதமுனிலேவே அந்தவியா இவா அதை காட்டிலும் அதிகமான ததோபி அசாதாரண்யேன ஏன்னா அவருக்கு ஸ்தோத்திரம் நிறைய பேர் பண்றா சர்வசாதாரணவரை ஸ்தோத்திரம் பண்றது சர்வ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா எத்தனையோ புராணாதிகள்ல அங்கங்க அங்கங்க ஸ்துதி பிரம்ம பிரம்மா பண்ணஸ்து இந்திரன் பண்ண பண்ணஸ்து மகர்ஷிகள் ஸ்துதி வேதமே பண்ண ஸ்துதி அப்படின்னு ஆயிரத்தி எட்டு ஸ்தோத்திரங்கள் இருக்கு ஆனால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நான் அடியேன அவரை ஸ்தோத்திரம் பண்ணனும்னா அதுக்கு காரணபூத்தரான நாதமுனிகளை தான் முதல்ல பிரணாமம் பண்ண வேண்டும் ததோ அசாதாரண்யேன உபகாரக உபகார கத்தமாக எத்தனையோ உபகாரக்கால் இருப்பான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவா இருப்பான் நம்ம லைஃப் அடியனுக்கே பார்க்க போன மதுராந்தகம் சுவாமி இந்த அடியர் ஆரம்பிச்சேன் நியாயசாஸ்திரம் வாஸ்தோ அடையன் மதுராந்தகம் சுவாமிண்டேந்து அதுக்கப்புறம் என்னன்னா வல்லிபுரம் சுவாமி அப்புறம் அடையன் ஆச்சாரியராக அடையன் உபாய அனுஷ்டானம் பண்ண நாவல் பாக்கம் சுவாமி ஐயா சுவாமி அதுக்கப்புறம் கொத்திமங்கலம் சுவாமி அதுக்கப்புறம் வரதாச்சார சுவாமி அதாவது குத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி அதுக்கப்புறம் ஆஹ் சரகுரு வரதாச்சார சுவாமி அது அண்ணாதூர் விரதாச்சார சுவாமி இடத்துலயும் கொஞ்சம் 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 வாசிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அடையன் கடைசியா ஆசிரியச்ச கருணாகராச்சார் சுவாமி கருணாகராச்சார சுவாமின் அடையன் ஆஹ் கிரந்த சதுர்டயத்துல ரெண்டு கிரந்தம் தான் முதல்ல ஆயிருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு கிரந்தங்கள் பாக்கி இருந்தது அதனால அந்த ரெண்டத்தையும் அத்தியனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கருணாகராச்சார சுவாமின் பகவத் விஷயம் சுமதிசாரம் அதுக்கப்புறம் அஹ் கீதா பாஷ்யம் கூட ஒரு லெவலுக்கு ஆஹ் ஆகாதமா இருந்தது அதெல்லாம் முடிக்கிறதுக்கு சககாரமா இருந்த கருணாகராச்சார சுவாமி எல்லாரையும் அடியு ஸ்மரிச்சுக்கணும் அந்த மாதிரியாக அத்தனை பேர்லயும் யார்ரா உபகார கத்தமஹா அப்படின்னா அது நம்மளுக்கு பரசார்பணம் பண்ணி வச்ச ஆச்சாரியர் அவர் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்றதுனால அவரை நினைச்சுக்கிற மாதிரியாக ததாபி அசாதாரண்யேன உபகாரக உபகார கத்தமஹா நாதமுனிரேவ மே மந்தவியஹா நாதமுனிகள் தான் எனக்கு நந்தவியா மந்தவிய நந்தவியா நமனம் பண்ண வேண்டியவர் பிரணாமம் தெரிவித்துக் கொள்ளப்பட வேண்டியவர் அவர்தான் என்று பூயோ நமஹா என்பதற்கு தாத்பரியம் மறுபடியும் மறுபடியும் பிரணாம வெயிட் பண்ணிட்டு இருக்க வெயிட் பண்ண வச்சிருக்கிற இந்த பெருமாளை ஏன்னா இது சுவாமின் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வரேன் நானு அப்படின்னு சொல்ற மாதிரியாக அஹ் பூயோ நமகான்னு இங்க ஆரம்பிக்குச்சே விளம்பத்தை சகித்து கொள்ள பெருமாளால பெருமாளாலியர் அப்புறம் பகவான் பகவான் பகவத் சப்தம் இங்க சுவாரஸ்யம் ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம் சப்த வாட்சியானி வினா ஹேயேர் குணாதிபிகின்னு சொன்ன எல்ல ஒரு ஹேய குண சம்பந்தம் இல்லாம ஏன்ன உபயலிங்கத்துவம் இந்த பகவத் சப்தத்தினால அந்த பகவத் சப்தத்தினுடைய நிர்வச்சனத்தினால சூச்சித்தமா இருக்கிறதுனால அதாவது நிரவதிக்க கல்யாண குண பூயிஷ்டத்துவம் அதாவது நிரஸ்த சமஸ்த தோஷத்துவம் அப்படின்ற அந்த ரெண்டு உபயலிங்கமும் இந்த பகவத் சப்தத்தினுடைய நிர்வச்சனத்தினால தெரியது அந்த பகவான் அவரையே விட்டுட்டு இவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா உபகார கதமரான அவரை முதல்ல சேவிக்கணும் சுவாமி ஆசிரித்த சம்ரக்ஷனாத்து நச்சுதா அதுல இதுக்கு மேல அச்சுத்த சப்தமானது புயோனமான அந்த அபரிமித அச்சுத பக்தி தத்துவ அச்சுதான் ஆரம்பிக்கிற அபரிமிதமான அச்சுத பக்தின்னு பின்னாடி நம்ம அதை அண்மையம் பண்ணிக்கலாம் அபரிமித்த எங்க சேர்க்கணும்னா பக்தி அபரிமிதமான பக்தி அபரிமித அப்படின்றத அப்புறம் சேர்த்துக்கலாம் அது பாஷ்யக்காரரை சாதிப்பார் அதாவது சுவாமி தேசிகம் தான் இங்க பாஷ்யக்காரனும் தத்தோ அசாதாரண அதாவது சம்ரக்ஷனா இத்தச்சுதா அச்சுத்த சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு அதுல எல்லா அர்த்தத்தையுமே நம்ம மெதுவா பார்க்கலாம் சத் அவரே ஒரு தன்னை பத்தி தான் சாதிக்கிச்ச சத்வான் அச்சுத்த பூர்வோகம் சத்வம்பை வித்தி மத்கிருத்தம்ன்றதாக இருந்து நான் எப்பவுமே சுத்தி நழுவுவதில்லை சத்துவத்தையே பண் சத்வம்பை வித்தி மத்கிருத்தம் அந்த சத்வத்தையும் தான் உண்டு பண்ணவன் அந்த சத்துவத்தில இருந்து அடியன் சத்வகுணத்துல இருந்து எப்பவுமே நழுவுவதில்லைன்றதுனால அச்சுதஹா என்பதா தானே ஒரு உற்பத்தியை சாதிக்கிறார் அதற்கு முன்னித சம்ரக்னாத்துவம்னா என்னது பண்ணுவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன் அந்த பிரதிஜையிலிருந்து எப்பொழுதும் நழுவாதவர் ததபிப்பிராயி ஸ்வயமுக்தம் இதே அர்த்தத்தை மனசுல வச்சுட்டுதான் ஆர்ஷித சம்ரக்ஷணத்திலேருந்து நச்சுதான் எப்படா வரும்னால் அவர் சத்துவத்திலேருந்து வெளியில வராத பிரிய சத்துவத்துல இருந்து வெளில வந்துட்டார் ஆமாயா அன்னைக்கு சொன்னேன் போயா இன்னைக்கு பண்ண மாட்டேன் போயா அப்படின்னு நம்ம சாதாரணமா லோகத்துல பாக்குறோம் சொல்லிட்டு ஏமாத்திரவாளு லோகத்துல பாக்குறோம் இதெல்லாம் மனுஷ புத்தி பண்ற காரியம் அன்னைக்கு சொன்னே சுவாமின் என்ன ஏன் சுவாமின் அது போச்சு அது அன்னைக்கு சொன்னது அன்னியோட போச்சு இன்னைக்கு வேற விஷயம் வா இன்னைக்கு அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ரேட்டை ஏத்துறது ரூல்ஸை மாத்துறது இப்படிலாம் பண்றாளே இப்படி பெருமாள் பண்ணுவாராம் இல்ல அன்னைக்கு சொன்னாரே சுவாமின் என்ன ஒரு தடவை சர்வதர்மான் தர்மான் மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்ச ஈஷியாமி மாசுச்சகான்னு சொன்னேரே சுவாமின்னா ஆமா அன்னைக்கு சொன்னேன் அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கேன் அதுல இருந்து நான் அழுவது இல்லை அப்படின்னு அந்த எல்லாம் கிடையாது அவர் கொஞ்சம் ஏமாத்தல் இல்ல இல்ல நான் பாகவதால பிரணாமம் பண்ணணும்னா நான் உமா பாகவதராவே நினைக்கிறது இல்லைன்ற என்ன பண்றது பாருங்க அது 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 எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம் இது யார் பாகவத்தால இவர் அவர் பாகவதர் இவர் பாகவதர் நிர்ணயம் பண்றது அது பாகவதாளுக்கு லட்சணம் அவளாலே சாஸ்திரத்திலே சொல்றா அதனால அந்த லட்சணம் எல்லாம் இருந்துருக்குன்னா அவளை நீர் பாகவதரா நினைக்கணும் அவ்வளவுதான் நம்மளை பொறுத்தவரை அவர் பாகவதர் அப்படின்னு இருக்கோமா நம்ம இல்ல அதுல இருந்து சுவின் எப்படிப்பட்ட பாகவத்தாள்னு ஒரு லட்சணம் இருக்கு சுவாமின் அப்படின்னு இவாளா ஆரம்பிச்சு ஒரு லட்சணம் பண்ணுவார் அது மாதிரிலாம் இல்லாத இவர் வந்து ஆஹா ஆசித்தாள்னா எப்படிப்பட்ட ஆசித்தாள் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கனே அந்த மாதிரி ஆசித்தாள் தானே அர்த்தம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் சொல்லிட்டாரு சர்வதர்மான் பரித்திரிய அப்படின்னு சர்வ எல்லா சொல்லி நிறைய சொல்லிருக்கேன் சோமின் ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியம் எஸ்தா முள்ளங்கி வர்த்தத்தை எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படியே முடியாம போய் உம்மால எதையும் அனுஷ்டிக்க முடியலன்னா கூட ஏன்னா அனுஷ்டிச்சுட்டு முடியலன்னு உடனே தவிர அனுஷ்டிக்காதே முடியலன்னு சொல்றவாளு கிடையாது அதெல்லாம் அனுஷ்டிச்சுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு சாதனமாக ஆகலையே பகவத் பிராப்திக்கு சாதனமாக ஆகலையே அப்படின்னு மனசுல ஒரு நிர்வேதத்தோட வேற வழி இல்ல சுவாமி அடி எனக்கு பகவத் சரணாரவிந்தத்தை காட்டிலும் வேற வழியிலேன்னு யாரெல்லாம் வந்து என்ன ஆசிரியிக்கிறாளோன்னு சொன்ன அந்த ஆசிரயணத்துக்கு உபாயமான என்ன சர்வ தர்மங்களை விடுறது அப்படின்னு சர்வ தர்மங்களை விடுறதுன்னா அப்படி அர்த்தம் அர்த்தம் கூடாது எல்லா தர்மத்தையும் உட சொல்லிட்டார் அப்படின்னு சர்வ தர்மங்களையும் அனுஷ்டிச்சு அதனால பெருமாள் சாதி பெருமாளை சாதிக்க முடியுமான்னா அப்படி எனக்கு தெரியலையே நகம் யிர் ந தபசா நதானேனா சக்கியா ஏவம் விதோ திருஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா பக்தி பக்தியா தொனநயா சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுன ஆ அப்படின்னு அவர் பக்தியை எவ்வளவு முக்கியமா சாதிக்கிறார் அந்த பக்தியும் முடியாம போற சமயத்துலதான் இந்த சர்வதர்மான் என்று சொல்றார் அந்த ஆசிரித்த சம்ரட்சணத்துல இருந்து அவர் என்னைக்கும் நழுவுவதில்லை அதுதான் சத்வ சப்தத்துக்கும் அர்த்தம் அதனால இருந்து நான் சுத பூர்வோகம் சத்துவம்னா என்ன பலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சத்துவத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்கு அதை இங்க காமிக்கிறார் சத்வமிக விவசாய சத்துவம்னு சொன்னால் இந்த இடத்துல வியவசாய அர்த்தம் சத்துவமிக வியாய சத்வான் நச்சு பூர்வோகம் சத்துவம் வை வித்தி மத்ருத்தம்னு சாதிக்கிற இடத்துல சத்துவசத்துக்கு அர்த்தம் அர்த்தம் விவசாய பிரவத்தின் அர்த்தம் அதுக்கே திரவிய அசு வியவசாயு சத்துவம் அஸ்திரி ஜந்துஷு அப்படின்றதாக அஸ்திரீலிங்கம் அதாவது புல்லிங்கமாக ஆஹ் இல்ல பும்ச கலிங்கமாகவோ அஸ்திரீ ஸ்ரீலிங்க பின்னம்னு நடத்தும் திரவ்ய அசு விவசாயு திரவியத்துல அசுன பிராணம்ல விவசாயம்னா பிரயத்னத்துல பிரவருத்தில அப்புறம் ஜந்துக்கள்ல ஐயோ அந்த சத்துவம் துஷ்டசத்துவம் அஹ் துஷ்டசத்துவம் அப்படின்னு சொல்றா சத்துவம்னா சிம்மத்தை பார்த்து அது சத்துவம்னு சொல்றான் அந்த சத்துவம்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன ஜந்து விஷயத்திலயும் சத்துவ சப்தத்தை பிரயோகம் பண்ணலாம் சத்வத்தை பலம்ன்ற அர்த்தத்துலையும் சத்வத்தை பிராணம்ன்ற பிராணன்ற அர்த்தத்திலையும் கூட பிரயோகம் பண்ணலான்னு கோஷ கிரந்தமானது சொல்றது அதையும் இங்க எடுக்கிறார் திரவ்ய அசு அசுன பிராணன் திரவியாசு அப்படின்னு திரவியாசுன்னு எப்படி சுவாமின் வரும் திரவியேஷு தானே சோமின் வரும்னு அருத்தர் இதே பாடத்தை சொல்லிட்டு இருக்கிச்சே திரவ்யேஷு விவசாயேஷுனா சரியா இருக்கும் போல இருக்கே சுவாமின்னு திரவிய அசுன்றது தனி சப்தம் சுவாமின் அசுன பிராணன் அர்த்தம் திரவ்யாசுன்னு சப்தமி பக்தி ஏதோ ஸ்ரீலிங்கமான அது திரவ்யாசு கிடையாது திரவிய அப்படி கணக்கா சப்தமியில சொல்லணும்னா திரவ்யேஷு தான் உபயோகப்படுத்தணும் அதுலயும் டவுட் இல்லை ஆனா இதுல திரவிய பிளஸ் அசு விவசாய மூணுத்தையும் சேர்த்து திரவியம் ச சசுஷ விவசாய திரவியாசு விவசாயாக தேஷு திரவியாசு விவசாயேஷு அப்படின்னு அதை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அந்த அவருக்கு நானு அர்த்த திரவியாசு விவசாயேஷு சத்வம்ன்ற சப்தத்தை உபயோகப்படுத்தணும் அஸ்திரி ஸ்ரீலிங்க பின்னமாக அதுவும் ஜந்துஷு ஜந்துக்கள்லையும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நான்த்த பாட்டம் சொல்றதுனால இந்த இடத்துல விவசாயா பிரவருத்தின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் சத்வா சத்வ சப்தத்துக்கு அர்த்தம் விவசாயு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய பிரயத்னத்தை நான் விடுறதில்லை இல்லை என்னுடைய ஆசித்தரக்ஷன பிரயத்னத்தை என்னைக்கும் நான் விடுறதில்லைன்னு இல்லைன்னு அதனால ஏவம் அதே மாதிரி பெரும்பாலே சாதிக்கிறார் நான் கர்மனா வேதம் சொல்றது ந கர்மணா வர்தே நோ கனீயான் சன சாதுனா கர்மணா பூயான் நோயேவ அசாதுனா கனீயான் இத்தியாதிஷு உக்தம் ஞானபலைகே அப்பிரச்சுதம் வா விவசித்தம் அதாவது ந கர்மணா வர்தே நோக்கனியான் பெருமாள் வந்து தன்னுடைய கர்மாவனால விருத்தி அடைறவர் இல்ல கர்மாவனால சின்னவரவனும் இல்ல அவனா என்னடா இது இந்த மாதிரிலாம் ஒரு கர்மாவை இந்த இந்த அவதாரத்துல பண்ணாரே பெற்பட்ட கர்மா இதெல்லாம் அப்படின்னு அந்த கர்மாவனால அவருக்கு பிரசஸ்தி கிடையாது அதே நாள கர்மாவனால அவருக்கு தாழ்ச்சி கிடையாது கர்மாவனால தாழ்ச்சியும் கிடையாது கர்மாவனால அவருக்கு உசத்தியும் கிடையாது உயர் உயர்வும் கிடையாது ஏன்னா ஸ்வதகா உயர்ந்தவர் ந கர்மனா வர்த்ததே சகா ந கர்மனா கனியான் பவதி அப்படின்னு சொல்ல அந்த பகவான் இருக்காரு அதனால தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து நழுவாதவர் நடக்கும் தன சாதுனா கர்மணா பூயான் நோயேவ அசாதுனா கனியான் அப்படின்றதாக இன்னொரு இடத்துலயும் வேதம் சொல்றது என்ன சொல்றது சன சஹா பெருமாள் அந்த பரமாத்மா சஹா பரமாத்மா சாதுனா கர்மனா நபுயான் நல்ல காரியங்களை பண்றதுனால அவர் பெரியவர் கிடையாது நோயேவ அசாதுனா கனியான் அவர் ஏதோ வேறதோ வேற ஏதோ காரியம் பண்றாருன்றதுனால என்ன கனியான் பவதி அவர் சின்னவராகவும் ஆறுதில்லை அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்ட ஞான பல ஐஸ்வர்யா இதெல்லாம் இருக்கே ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்ற குண்யம் இருக்கே இந்த ஷார்ட் குண்ணியத்துல இருந்து எப்பவும் நழுவாதவர் எல்லாம் என்னன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாக்க நம்ம தேஜஸ் போயிடுறது நம்ம சின்ன தப்பு பண்ணோம்னா நம்மளுக்கு பேர் போயிடுறது பலம் போயிடுறது ஐஸ்வர்யம் போயிடுறது இல்லையா இப்படி ஏதோ நம்மளுக்கு எல்லாம் சேவத்தே அப்படின்ற அந்த சுத்தியானது ஏற்படுறது ஆஹ் யோக பிரஷ்டகான்ற அந்த பிரம்ச தாத்து பிரம்ச இருக்கு பாருங்க அது பிரம்சமானது ஏற்படுறது உயர்ந்த ஸ்திதிக்கு போயிட்டு கூட தாழ்ந்தவனாக ஆயிட முடியும் நம்மளால அந்த மாதிரி பெருமாளால எப்பவும் உயர்ந்த கத்தி அவருக்கு உயர்வுன்றதும் கர்மாவனால கிடையாது தாழ்வுன்றதும் கர்மாவனால கிடையாது என்ற அந்த சுத்தி இல்லாமல் இருப்பது எந்த சமயத்திலும் நழுவாமல் இருப்பது எஸ்மாத் பிராப்தா நச்சியவந்தே சோச்சுதா அப்படின்னு இத்தப்பி நிரூட்சியதே இன்னொரு அர்த்தம் சொல்றார் எஸ்மாத் பிராப்தா நச்சியவந்தே எந்த காரணத்தினால அவரை அடைந்தவர்கள் நச்சியவந்தே கீழே நழுவதில்லையோ அந்த காரணபூதமான குணத்தை உடையவர் சகா அச்சுதா அதாவது தன்னுடைய பக்தால தான் விடுவதில்லை அப்படின்றது எஸ்மாத்து எந்த ஒரு காரணத்தினால் பிராப்தாக அந்த பரமாத்மாவை அடைந்தவர்கள் நச்செவந்தே அவர்கள் நழுவது இல்லையோ எந்த காரணத்தினால அவர் விடுறது இல்லைன்னு அர்த்தம் அதனால சஹா அச்சுதஹா இத்தி அப்படி அதனால அதனால அத்துதிஹினா என்ன அர்த்தம் செவந்தேன்ற அது என்னது அது வஸ்து ஷ்ருகி நழுவுதல் என்பது யஸ்மான் நாஸ்தி யாரிடத்திலிருந்து நழுவுவது என்பது இல்லையோ குழந்தைய காப்பாற்ற நம்மளால சமயத்துல துள்ளி துள்ளி குதிக்கிற குழந்தையா இருந்த மடியில வச்சுட்டோம்னா மடியில இருந்து கீழே உருண்டு ஓடிடு அந்த மாதிரியாக இந்த சேத்தனன் வந்து உருண்டு ஓடாத மாதிரியாக நன்றாக தன் மடியில ஆஹ் ஆசித்தால வச்சுக்கிறவர் சோச்சுதை பகு அத்துதி யஸ்மான் நாஸ்தி அச்சுத்தேய் அப்படின்னு பஹுவிரீஹிசம் பக்திச்ச தவானம் அதாவது என்னென்ன அபரிமித்துக்தி தவ இருக்கு அபரிமித்த அச்சுத இருக்கு பக்தி அச்சுதன் விஷயமான பக்தியும் அச்சுதன் விஷயமான தத்துவஞானமும் என்று துவந்தமாசம் பக்திஷ தவ அபரிமித்த அச்சுதனுடைய அபரிமித்தான அச்சுதனுடைய பக்தி என்ன தத்துவ ஞானம் இது ரெண்டுத்திலயும் தான் அந்த அபரிமிதம்ன்றதுக்கு அபரிமிதத்துவம் எங்கடா விசேஷணம்னா அந்த பக்திக்கும் ஜானத்துக்கும் விசேஷனம்னு சாதிக்கிற பக்தி தத்வஜானம் சேர்த்தி துவந்தவஹா அதோ அதாவதுவந்தூயமான பதம் பிரத்யேகம் அபிசந்தத்தேன்னு சொன்னதுனால துவந்தத்துக்கு ஆதில இருக்கிற அபரிமித சப்தமானது அபரிமித பக்தி அபரிமித தத்துவ ஜானம் ரெண்டுத்துலயும் சேர்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் மேல சொல்லப்பெற தத்வானம் அனாரோ அனாரோபித ஆகாரேன புத்தி தத்துவ ஞானம்னா என்ன அப்படின்னா அனாரோபித்த ஆகாரேன புத்தி ஒண்ணு தவ ஒண்ணு ஏறிட்டு இதுல சில குணங்கள் எல்லாம் ஏறிட்டு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க இல்ல ஆரோபித்தமான ஜானம் அப்படின்றா ஏன்னா தத்துவ ஞானம்னா என்னன்னா சர்ப்பத்துல ஆரோபித்தமான ரஜு ஜானம் வருது ரஜ்ஜு ஜானம் அந்த அந்த சர்ப்பத்துல ஆரோபித்தமா இருக்குன்னு வச்சுக்கோ வஸ்துதா அது ரஜ்ஜுன்னு வச்சுக்கோங்க அப்ப சர்ப்ப ஞானம் வந்து ஆரோபித்தம் ஆயிடும் ஜானம்னா என்ன அர்த்தம் நாமளா ஏ நாமளா அது மேல ஒரு இல்லாத இல்லாதத கற்பனை பண்ணி ஏறிட்டு இருக்கோம்னா அது அந்த ஆரோபித்த ஜானம் இல்லாம இருக்கிறதா இந்த இடத்துல தத்துவ ஜானம்னு சொல்ற தத்துவ ஞானம் அனாரோபிதாக்காரேன புத்திஹி புத்திகின்றதுதான் தத்துவம் புத்தி ஞானம் ஞானம் புத்திஹி இதெல்லாம் பரியாய பதங்கள் ஆனா சில சமயத்துல ஞானம் வேற புத்தி வேறன்னு ஒரு லெவல்ல சொல்றோம் ஏன்னா புத்தின்றது இன்டலெக்சுவல் இன்டலெக்சுவல் இன்டலெக்ட்ன்றத புத்தின்றதாகவும் விஸ்டம்ன்ற ஜானதாகவும் நாம பாகுபாடு பண்ணிக்கிறோம் ஆனா வஸ்துதா ஞானம்னாலும் புத்தினாலும் எல்லாம் பரியாய பதங்கள் தான்ன்றதாக நியாயசூத்திரமும் சொல்றது அனர்த்தாந்தரம் புத்தி ஞானம் அனர்த்தாந்தரம் அர்த்தாந்தரம் வேற வேற தத்துவம் இல்ல புத்தி ஞானம் எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்றது அதனால இந்த இடத்துல சுவாமி என்ன பண்றாரு பாஷிக அது தேசிகன் தத்துவஜானம்னா அனாரோபிதாக்காரேன புத்தி அப்படின்றதாக அபிப்பிராயப்பட்ட பக்தியாதி யோகாத்து அசிய வச்சசா விசிரம்பணியத்துவம் சூச்சித்தம் பக்தியாதி யோகாத்து பக்தியாதி யோகாத்து அசிய வச்சசா பக்தி எல்லாம் இருக்கிறதுனால அத்த வச்சசா விசிரம்பணியத்துவம் அவர் வாக்கு வாக்குனால நம்பிக்கை தன்மையானது அவர் இடத்துல இருக்கு அந்த விசிரம்பணியத்துவமானது சூச்சிதம் எங்க வச்சசான்னு இருக்குன்ன அபரிமிச்சுத்த பக்தி தத்துவ ஜான அமிர்தாப்தி பரிவாக சுபை அந்த இந்த அமிர்த அப்தி பரிவாக சப்தங்கள்லாம் என்னன்னா பக்தி தத்துவ ஞானம் இந்த ரெண்டும் ஒரு அமிர்தம் அதனுடைய சமுத்திரம் அதனுடைய பரிவாகம்னா பரி பரிவாக பரிவாக பரி பரிவா பரிவாகான்றத பரிவாகம்னு சொல்லலாம் பரிவாகம்னு சொல்லலாம் அந்த பரிவாகம்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஓடை அந்த பரிவாகத்தினால சுபமான வச்சோபிகி அப்படின்னு அந்த பரிவாகம் எப்படியான அமிர்த பரிவாகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுத்தமான அந்த வச்சஸ்னாலன்னு அர்த்தம் அதுல இருந்து என்னடா தெரியுறதுன்னா பக்தியாதி யோகா இந்த பக்தி தத்துவ ஜானம் எல்லாம் இருக்கிறதுனால இவர் வார்த்தை பேசினார்னா அதுல அதுல நம்பிக்கை தன்மை இருக்கும் நம்ப இருக்கும் என்ற அந்த விசிரம்பணியத்துவம் ஆனது சூச்சித்தமானது ஏன்னா இவ்வளோ பக்தியும் ஞானமும் இருக்கிறவர் பொய் சொல்லுவாரா யார் ஏன்னா ஏமாத்துவாரா நம்ம நம்ம ஆச்சாரியால் விப்ரலம்ப பதவி வைதேசிக்காக தேசிக்காகான்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் ம் ஏமாத் ஏமாற்றுதல் ஏதோ சமயத்துக்கு ஒரு பொய் சொல்றது அப்புறம் வந்து அவளுக்காக சொன்ன என்ன வாட்டிக்கு சொன்ன என்ன அப்படின்னு சொல்றது குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றது அதெல்லாம் நம்ம பெரிவாழ்த்துல கிடையாதுன்னு சாதி ஏன்னா சாதாரணமாக அப்படி இருக்கிறவாளை நம்ம ஏமாற்றுறவன்னு நம்மளே புரிஞ்சுடணும் பெரியவாள்லாம் அப்படிலாம் பேச மாட்டா பெரியவாள்லாம் எது உண்டோ வெட்டுண்டு ரெண்டுன்றதாக இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுறோம் அந்த மாதிரி பேசினா இன்னைக்கு லோகத்துல பெரிய கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது ஏன்னா உண்மையை சொன்னியோல்லையோ அப்படின்னா உண்மையை சொன்னதே தப்பு ஆயிடுறது உண்மையை சொன்னது நல்லது அவன் பாவம் உண்மையை சொன்னானேன்னு என்ன யாரன்னா ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்றாளா பண்றது இல்லை ஏன் அதை போய் எங்க சொன்ன அப்படிதான் கேட்பான் லோகத்துல ஆனா நம்ம ஆச்சாரியாலாம் அப்படி கிடையாது பகவத் விஷயமா இருக்கட்டும் லௌகிக்க விஷயமா இருக்கட்டும் இருக்கிறத இருக்கிறபடி சொல்றவா ஆனா ஆனா அந்த காலத்துல அதுக்கு மதிப்பு இருந்ததுனால நாதமுனிகள் எல்லாரையும் அதே அந்த வசஸ் இருக்கிற அவர் என்ன தெரிஞ்சுட்டாரோ அதை மட்டும் தான் சொல்லுவார் இல்லாதத சொல்ல மாட்டேன் அப்புறம் நிறைய எல்லாம் என்ன பண்றா நிறைய இட்டு கட்டி நிறைய விஷயங்களை சொல்றா கதை கதையா சொல்றா என்ன அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு உபாதேயம் எவ்வளவு உபாதேயம் இல்லைன்றத நாம தான் பகுத்து புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சில பேர் வந்து வியாக்கியான நிரபேட்சமா நம்ம நம்ம மூலத்தை வண்டி வாசா போறோம்னு இருக்கிறவாழ்லாம் உண்டு ஆனா சில விஷயங்கள்ல சுவாமி தேசிகன் எதெல்லாம் பரிகிரகம் பண்ணியிருக்காரோ அப்படிப்பட்ட வியாக்கியானங்களை மட்டும் சேவிக்கிறது அனாவசியமா எத்தனையோ கிரந்தங்களை உட்காந்து சேவிச்சுட்டு இருக்க மாட்டா ஏன்னா நம்ம மனசையே கலைக்கக்கூடிய அளவுக்கான ஏதாவது ஒரு கிரந்தங்கள்லாம் இன்னைக்கு எத்தனையோ புக் ரீடர்ஸ் எல்லாம் என்ன பண்றா எதை பார்த்தாலும் அதை பார்த்து வாங்கி வாசிக்கிற எல்லாம் எது எதுவா இருந்தாலும் அத்தனை டாலர் இத்தனை டாலர்னு வைக்கிற புஸ்தகங்கள் எத்தனையோ புஸ்தகங்களை வாங்கி வாசிச்சுட்டு இருக்கா இங்கிலீஷ்ல யா இருக்கட்டும் ஹிந்திலியா இருக்கட்டும் கண்டு வாசிச்சு இருக்கா அது என்ன பண்றது மார்க்காந்திரத்துல இவாளை கூட்டுண்டு போறது அதனால அந்த மாதிரி வச்சஸ் எல்லாம் நம்ம வாசிக்க கூடாதுன்றதுக்காக இவரது எப்படிட்டான இந்த பக்தியும் ஞானமும் இருக்கிறதுனால இவருடைய வசஸ் வந்து விசிரம்பணியமாக இருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும் அபரிமி தத்துவம் மிக பக்தி ஞானையோர் விசேஷணம் அபரிமி தத்துவம் என்ற அந்த அபரிமித சப்தமானது அந்த பக்திக்கும் ஞானத்துக்கும் விசேஷணம் அபரிமிதமான பக்தி அபரிமிதமான ஞானம் என்றால் இவ்வளவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் பரிமிதம் இல்லாமல் பரிமிதம்னா அளக்கக்கூடியது அவருக்கு எவ்வளோட ஞானம்னா ஆமா அந்த நியாயசாஸ்திரத்துல ஆச்சாரியா பண்ணியிருக்காருப்பா அந்த நியாயசாஸ்திரத்துல சிரோமணி பண்ணியிருக்காருப்பா அப்படின்னா அது சோபாதிக்கமான ஞானம் ஏன்னா அது வெறும் நியாயசாஸ்திரத்துல மட்டும்தான் அதுவும் கொஞ்சம்தான் அதுவும் பூர்த்தியாலாம் கோர்ஸ்ல இல்ல சுவாமின் அப்படின்னு விடுவா இதெல்லாம் அவுட் ஆஃப் கோர்ஸ் சுவாமின் அப்படின்னு விடுவான் அவளை இன்டர்வியூ பண்ணச்ச அவன் அவுட் ஆஃப் த கோர்ஸ்னு சொன்னாக்க அவுட் ஆஃப் த கோர்ஸ்னு ஒருத்தன் ஒரு ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்ச உடனே சொல்லவே கூடாது அப்படி ஏன்னா எதுவாக இருந்தாலும் எவ்ரி திங் இஸ் த சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் புக்கு பார்க்கணும் எத்தனையோ பார்த்து அவன் கிளியராக இருக்கணும் அந்த தரவா இருக்கணும் அந்த விஷயத்துல அவுட் ஆஃப் த கோர்ஸ்னு சொன்னான்னா அவனை செலக்ட் பண்ண மாட்டான் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற ஞானம் எல்லாம் பாதிக்கு மேலே முக்காவாசிக்கு மேலே இல்லை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் த கோர்ஸ் தான் வெறும் அஞ்சு பர்சன்ட் ஞானத்துக்கு ஒரு ஒரு சிரோமணின்னு கொடுக்குறா ஆச்சாரியான்னு கொடுக்குறா இதெல்லாம் சோபாதிகமான ஞானம் ஆனா இவருக்கு இருக்கிற ஞானம் அப்படிப்பட்ட ஞானமா இங்கன்னா யார்டையோ வாசிச்சு கொஞ்சோண்டு ஞானம் கிரிச்சிருப்பார் பா அவரும் அவருடைய ஆச்சாரியான கிரகிச்சிருப்பாரு அப்படின்னா அது அவருக்கு ஆழ்வாருடைய அனுகிரகத்தினால விசேஷமான ஞானமானது கிடைக்க பெற்றவரான் அப்படின்னா நம் ஆழ்வாருடைய அனுகிரகத்தினால கிடைச்ச ஞானமான அப்படின்னால அது அபரிமிதமான ஞானம் என தடையற்ற ஞானம் தங்கு தடையற்ற ஞானம் இந்த விஷயத்தை தான் தெரிந்து கொள்ளும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாது என்ற பாகுபாடு இல்லை அதே மாதிரி ஆஹ் ஆஹ் பக்தி பக்தி என்றால் பகவான் இடத்தில் ஜெகத்காரண பூத்தனான சர்வாத்மாவான ஸ்ரீமன் நாராயண நாராயண இடத்தில் எவ்வளவு பக்தின்னா ஒரு அவுன்ஸ் ரெண்டு அவுன்சுன்னு கிடையாது ஒரு ஒன் அவர் சுவாமி நீர் எவ்வளவு நாளை பக்தி பண்ணுவார் அப்படின்னு ஒரு கண்டினியூஸா ஒரு மூணு நிமிஷம் பண்ணுவேன் சுவாமின்னு அதுக்கு மேல மனசு சஞ்சலிக்கிறது இன்னொருத்தர் அப்படியே பத்து நிமிஷம் அடல் பண்றேன் சுவாமி அப்படியே அடியேன் ஒன் ஹவர் வரல் சொல்றேன் பண்றேன் சுவாமி அப்படிலாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்ன அப்படிப்பட்ட பக்தியானது அவரது இல்ல அகண்டிதமான பக்தி வேற ஸ்மரணியே கிடையாது எல்லா வஸ்துவையும் பார்க்கச்சியும் பகவத் ஸ்மரணத்தை விசேஷமாக வச்சுண்டே பார்க்கிறவர் ஆ அப்படின்றதுனால என்ன என்ன சர்வம் சைபசியத்தின்னு எல்லா வஸ்துலையும் என்ன ப சர்வத்ராசௌ சமஸ்தம் சசத்தியத்ரேதி வையத ததச வாசுதேவேதி வித்வத்வி பரிபட்சியதே என்ற நிர்வச்சனமானது சமஹாத்மா சுதுர்ல வாசுதேவ சர்வமித்தி சமாத்மா சுதுர்லபகான்றத சேர்த்து பார்த்தோங்கன்னா இவர் அப்படிப்பட்ட வாசுதேவ சர்வமித்தி சமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த மகாத்மாவானபடினால அவர இந்த இடத்துல பூயோனமாக அபரிமித அச்சுத பக்தி தத்துவ தத்துவ ஏன்னா அச்சுத பக்தி ஞானம் என்ன ரெண்டுத்துக்கும் பக்திஷ்ட தத்துவ ஜானம் பக்தியும் அபரிமித்தம் தத்துவ ஜானமும் அபரிமிதம் அப்படின்னு சொல்றதுக்காக அபரிமிதத்துவ மிக பக்தி ஜானையோர் விசேஷம் தயோர் அமிர்தாப்திவ நிரூபணம் அந்த ரெண்டுத்தையும் அமிர்தாப்தி அது வந்து ரெண்டும் அமிர்த அமிர்த சமுத்திரம் என்ற நிரூபணமானது எதுகடா பண்ணார் அப்படின்னா சஞ்சீவனத்துவ ஸ்வயம் பிரயோஜனத்வ அக்ஷயத்வாதி வியஞ்சனார்த்தம் சஞ்சீவனம் ஆனா ஒரு ஒரு மனுஷன் செத்து போற நிலைமையில இருக்கான்னா அவனை மறுபடியும் ஆத்மோஜீவனம் பண்ணி வைக்கும் அப்படின்றதுனால இந்த இவருடைய தத்துவஜானம் இருக்கு அதுவும் பக்தியும் ரெண்டும் ஒரு பெரிய அமிர்த சமுத்திரம்னு சொன்னார் அமிர்த சமுத்திரம்னு சொன்னதுனால என்ன தெரியறதுன்னா இவருடைய தத்துவ ஞானத்தை பத்தியும் இவருடைய அந்த பக்தியை பத்தியும் நம்ம புரிஞ்சுண்டானால் அது நம்மளை ஆத்மோஜீவனம் பண்ணி வைக்கக்கூடியது அப்படின்றதுனால சஞ்சீவனத்துவம் அதுல இருக்கு ஏன்னா அமிர்தத்துலயும் சஞ்சீவனத்துவம் இருக்கு அந்த சஞ்சீவனத்துவத்தையும் ஸ்வயம் பிரயோஜனத்துவம் அதுவே ஸ்வயமே பிரயோஜனம் ஏன்னா சில வஸ்துக்கள் விளக்கெண்ணைய சாப்பிடுனா விளக்கெண்ணெய் ஒரு விதத்துலயும் நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை அது சாப்பிட்டா சாப்பிடறதுனால டேஸ்ட் இருக்கா இருக்கா ஒண்ணு ஆனா பலத்தகா பிரயோஜனம் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு ஆனா இது அப்படி இல்லை இது ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அது ஸ்வயமே பிரயோஜனம் அமிர்தம் சாப்பிட யாருன்னா மாட்டேன்னு சொல்லுவாளா விளக்கண்ண சாப்பிடும்னா மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா இதை யாரும் மாட்டேன்னு சொல்லாததுனால ஸ்வயம் பிரயோஜனத்துவம் அக்ஷயத்துவம் என அமிர்தம் எப்பவுமே இது க்ஷயமாக க்ஷயமாகாதது அந்த மாதிரியான இவருடைய பக்தியும் இவருடைய ஞானமும் அதாவது எப்பவுமே க்ஷயமாகாது எப்பவுமே இது முடிஞ்சுடுத்துன்ற நிலைமையே வராது அப்படின்றதுனால இது அமிர்தம்ன்ற சப்தத்தினால தயோர் அமிர்தாப்தித்வ நிரூபணத்தினால இந்த ஞான பக்தி ரெண்டுதும் நாதமன்களுடைய ஞானமும் பக்தியுமானது சஞ்சீவனமாகவும் ஸ்வயம் பிரயோஜனமாகவும் அக்ஷயமாகவும் இருக்கக்கூடியது என்ற அந்த மூணு தர்மத்தை குறிப்பதற்காக இங்க அமிர்த சப்தத்தினால் அமிர்த பிரவாக சப்தம் வந்தது அதனுடைய பரிவாகா என்ன பரிவாக தட்டாகாதி ரஷனார்த்தம் அதிக ஜல அபகமன பிரவாக அல அதிக ஜலாபகமன பிரவாக தற்சுவைகி அதாவது பரிவாக அப்படின்னா பரிவாகா என்ன அர்த்தம் தட்டாகாதி ரக்ஷனார்த்தம் என அதை பரிவாகம்னா என்ன என்ன ரெண்டு பக்கம் கரை புரண்டு கரை கரையோட கரை புரண்டு ஓடணும் ஆனா கரையை வந்து அத நாசம் பண்ணிடக்கூடாது தட்டாக்காதி ரஷனார்த்தம் அதிக ஜல அபகமன பிரவாகம் நிறைய ஜலம் வந்ததுனாக்கா அத ஆஹ் அத வந்து அதை தள்ளி ஊட்டணும் அத வந்து அதிக ஜலம் அதிகமாச்சுன்னா ஒரு போக்கு இருக்கும் அதுக்கு அப்படிப்பட்ட பரிவாகம் அப்படின்னு அர்த்தம் அந்த பரிவாகான்ற சப்தத்துக்கு ரெண்டு கரை பரிவாக சப்தம் அந்த தட்டாகாதி ரட்சணம் தட்டாகாதி ரஷ்ணத்தை பண்ணி கொண்டே அந்த பரிவாகம் பரிவாகம்னா என்ன நடத்தம்னா ஜலத்தினுடைய ஒரு போக்கு அது போக்கானது எப்படினா அந்த தட்ட ரெண்டு கரையும் உடைக்காமையும் அதிக ஜல அதிக ஜலம் இருக்கிறதாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரவாகத்தை இங்க விவக்ஷ பண்றார் தத்வத்து சுபைஹி அது எப்படி சுபமோ ஆஹா ரெண்டு கரண்டு ரெண்டு கரையும் புரண்டு ஓடுறது ஆறு அப்படின்னா அதை பாக்குறதுக்கே சுபமான ஒரு ஒரு வஸ்து அதை போய் பாக்குறதுக்குன்னு எல்லாரும் போவா நிறைய ஜலம் வந்ததுன்னா ஆறுல ஜலம் வந்ததுன்னா எல்லாரும் பார்க்க போறா எப்படி ரெண்டாம் அது அஹ் பிறைச்சந்திரனை மூன்றாம் பிறை சந்திரனை பாக்கிறதுக்கு எல்லாரும் போறாளோ அந்த மாதிரியாக ஆஹ் தத்வத் சுபைகி பிரசன்ன மதுர சீத்தலத்வாதி ஸ்வபாவைகி அது பிரசன்னமா இருக்கும் மதுரமா இருக்கும் சீத்தலமா இருக்கும் அந்த மாதிரி பிரசா பிரசாத குணம் எப்பவும் பிரசாதம்னா என்னன்னா சந்தோஷப்படுத்துறதுன்றதுனால பிரசாதம்ன்றோம் நம்ம பிரசாத சப்தத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்காம ஏன்னா பிரசாதம் நிறைய வாங்கி சாப்பிடப்படணும் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அப்படி பண்ண மாட்டா பிரசாதம்னா இத்தனை உண்டு எடுத்துப்பா சோ பிரசாதம்னா அது என்ன அர்த்தம் சந்தோஷப்படுத்துறதுன்னு அர்த்தம் அது இத்தன உண்டா இருந்தாலும் சந்தோஷப்படுத்திடுமே அதனால பிரசாதம்னா நிறைய உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவ புரிஞ்சுட்டு இருக்கான் நம்ம புரிஞ்சுக்காத விஷயம் அவ புரிஞ்சுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாமே பிரசாதஹா அது என்ன பிரசாதம்ன்றது ஒரு குணம் ஏன்னா வஸ்தூல இருக்கிற குணம் அது என்ன பண்றதுன்னா ஒருத்தனை சந்தோஷப்படுத்த வைக்கணும் அதனால இந்த இந்த பிரவாகமானது எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வைக்கிறது அதுல இருக்கிற ஜலமானது மதுரமா இருக்கு அது சீத்தளமா இருக்கு அப்படின்ற சுபாவம் எல்லாம் இதுல இந்த வச்சனங்கள்லயும் இவருடைய வச்சனங்கள்லயும் இருக்கு பரிவாக சுபைர் வச்சோபி பரிவாகம் போன்று சுபைஹி பரிவாகை வை பரிவாக சுபைஹி வச்சோபினு அர்த்தம் அத்த ஸ்தாத்தும் அசக்கியத்துவம் பிரேரகாந்திர பிரயோஜனாந்தர திருஷ்டாந்தேன சிஷ்டாந்தேனவெஜ்ஜத்தை அத்த அனுவா ஸ்தாத்தும் அசக்கியத்துவம் அதனா அதை சொல்லாம இருக்க முடியாது சுவாமின் விட்டுட்டு மேல போகுது சுவாமி அப்படின்னா முடியாது அவருடைய பக்தி ஞானம்ன்றது ஒரு பெரிய பரிவாகம் அத பத்தி பேசாமல் இருக்க முடியாது அத்த அனுவா ஸ்தாத்தும் அசக்கியத்துவம் பிரேரகாந்திர பிரயோஜனாந்திர நைரபேட்சியம் இதை யாரோ சொல்லி நாதமுனிகளை பத்தி ஒரு மூணு ஸ்லோகம் பண்ணிடு சுவாமி ஆரம்பத்துல அப்படின்னு சொல்லி இவர் பண்ணல இதோ ஒரு பிரயோஜனத்தை அபேட்சிச்சு பண்றாருன்னா அதுவும் இல்லை அவரை ஸ்தோத்திரம் பண்றதையே பிரயோஜனமா நினைக்கிறார் பிரயோஜனாந்திர நைரபேக்சம்ச்ச இந்த திருஷ்டாந்தத்தினால தெரியறது எந்த திருஷ்டாந்தம் அமிர்த பிரவாகம் அமிர்த பிரவாகத்தை யாருன்னா பார்த்துட்டாள்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணாம இருப்பாளா யாருன்னா சொல்லி பிரேரணை பண்ணிதான் ஸ்தோத்திரம் பண்ண வைக்கணுமான்னா கிடையாது சுவாமின் இவரை பத்தி ஸ்தோத்திரம் எழுதுன்னா வரமாட்டேன்றது ஏன்னா ஸ்லோகம் எழுதுறவாளுக்கு கூட சில பேரை பார்த்தா உடனே ஸ்லோகம் வராம இருக்க மாட்டேன்றது ஸ்லோகம் டக்குன்னு வந்து விழருது ஆனா சில பேரை பார்த்தா ஸ்லோகம் பண்ணா பண்ண வர வரமாட்டேன் இது எதனாலடான்னா அனுத்துவா தாத்தும் அசக்கியத்துவம் அவரை பத்தி பேசாமல் இருக்க முடியாமல் இருக்கும் தன்மை பிரேரகாந்திர பிரயோஜனாந்திர நைரபேக்ஷியம் அது வந்து வேற யாரோ தர சொல்லி சோமின் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீரா சோமின் என்னுடைய இந்த பஸ் பர்டிகுலர் ப்ராடக்டை பத்தி ஒரு பத்து லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னா அத பிரயோஜனாந்திர அபேட்சம் பண்ணி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன் ஒரு வஸ்துவ ப்ராடக்ட ஒரு பத்து லட்சம் கொடுங்க சோமின் நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன்றார் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரர் அப்புறம் சோமின் இதை கொஞ்சம் விடும் சுவாமி இதையும் இதையும் கொஞ்சம் அட்வர்டைஸ்ல போட்டு விடும் சோமின்னு யாராவது பிரேரக்கால் இருந்தாக்க ஃப்ரீயா போடுறவா சோமின் இது நல்ல விஷயம் அது லோகத்துக்கு உபகாரமாக இருக்க விஷயம் இதுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுக்க முடியாது சோமின் எங்களால் இதையும் கொஞ்சம் போட்டு விடுமே ஸோமின் அப்படியே இந்த புத்தகம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இதை கொஞ்சம் போட்டு விடுமே சோமின் அப்படின்னா போட்டு விட்றா ஏன்னா அது பிரேரக்கம் பிரேரகாந்திர பிரயோஜனாந்திர நைரபேட்சமாக நிரபேட்சமாக இவரை ஸ்தோத்திரம் பண்றாரான் அப்படின்னால இந்த வச்சசானது எப்படி இருக்குன்னா அது அது இவருடைய வச்சசு அதை எல்லாரும் வாசிங்கோ அப்படின்னு சொல்லணும்னே அவசியம் இல்லை அது அப்படிப்பட்ட வச்சசுன்றத சொல்றதுக்காக இந்த அமிர்த பிரவாக போன்ற வச்சஸ் அப்படின்னு சொன்னார் பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்த விஷயைகி நியாய தத்வாதி பிரபந்த நிவேசிதைஹி அந்நேஷ்ட வாக்கியகி இவர் தான் கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அதான் இந்த வச சப்தத்தினால சாதிக்கிறார் என்ன கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா யோக ரகசியம்ன்ற கிரந்தம் எழுதியிருக்கார் அப்புறம் தத்துவம்ன்ற கிரந்தம் எழுதியிருக்கார் அந்த யோக ரகசியம் கிடைக்கவே இல்லை அந்த நியாய தத்துவத்தை பத்தி அப்பப்ப அங்கங்க என்ன சில வச்சனங்கள் கிடைக்கிறது அது ரெண்டுமே கிடைக்காம போயிடுச்சு ப பூரா பூர்த்தியா கிடைக்கல ஆஹ் பர பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்த விஷய அது எப்படிப்பட்ட வச்சனங்கள் அப்படின்னா பரதத்துவத்தை பற்றிய விஷயங்கள் பரமாத்மாவை பற்றிய விஷயங்கள் பரமஹிதத்தை சொல்லக்கூடியதா நம்மளுக்கு எதுரா பரமஹிதம் அப்படின்னாக்க எல்லாரும் ஹிதம் வேற ஆஹ் அப்புறம் வந்து ஆஹ் சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வச்சனங்கள் வேற இஷ்டம் வேற ஹிதம் வேற நம்மளுக்கு எதெல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் ஹிதம் கிடையாது நம்ம அதுக்குதான் எதை செலக்ட் பண்ணி வாசிக்கிறதுனே தெரியாத ஸ்தித்தில இருக்கிறவா எல்லாம் ஏதாவது யாரோ சொன்னாடானா அந்த புதுசா தச்சுன்னு வாசிச்சு விட்றவா என்னடா வாசிச்சு முடிவுல என்ன தெரியுன்னா சப்புன்னு இருக்கும் சரி கொஞ்சம் பாதி விதம் வாசிச்சு ஐயோ டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு இதை போய் வாசிட்டனே அப்படின்னு தோணும் ஆனா எப்பேற்பட்ட நல்ல நல்ல கிரந்தங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான கிரந்தங்கள் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாம போயிடும் ஏன்னா அது வசந்த கிரந்தங்களை ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கச்சே பொன்னியின் செல்வனா ருசிக்கும் சொல்லுங்க பொன்னியின் செல்வன் தனியா பாக்கச்சா அவ்வளவு அற்புதமான கிரந்தம் ரொம்ப நன்னா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா ஸ்ரீபாஷ்யத்துக்கு எதிர நிக்குமான்னா நிக்காது ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கிறவன் பொன்னியின் செல்வனா என்ன நினைப்பான் அது நம்மளுக்கு வேற விஷயம் இதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அசாரம் அல்பசாரம் நாள்ல ரத்னாக்கரை என்னடா வாசிக்கணும்னா அசாரத்தை விடுங்கோ அல்பசாரத்தை விடுங்கோ சாரதரமான விஷயத்தையும் விடுங்கோ சாரதமமான விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சுவாமி சாதிக்கிற மாதிரி பரம தத்துவ பரமஹித பரம புருஷார்த்தத்தை உள்ளடக்கியதான நியாய தத்துவம் முதலிய பிரபந்தத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் தான் இந்த இடத்துல வச்சோபிகின்றதுனால அதாவது அந்த சுவாமியான நாதமுனிகள் எழுதின கிரந்தங்கள் யோக ரகசியம் என்ன அதாவது நியாய தத்துவம் என்ன இந்த கிரந்தங்கள்ல அவர் சொல்லியிருக்கிற வச்சோபிகி அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்மராம்யன் அஹ் சம்ஸ்மராம்ய வாக்கியானி சம்ஸ்கார கிரமம் சம்பன்னம் அப்படின்றதாக அந்த வச்சனங்கள்லாம் இங்க அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்றார் என்னென்ன ச சம்ஸ்மர வாக்கியான் இவருடைய வாக்கியங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று ஞாபகப்படுத்தி கொள்ள தகுந்த வார்த்தைகள் எதுதோ ஞாபகம் வரும் நம்மளுக்கு அனாவசியமா வாசிச்சோன்ன நிறைய புஸ்தகங்களை தேவையில்லாத புஸ்தகங்களை இங்கிலீஷ் புஸ்தகங்கள் எல்லாம் ஏன்னா அடியு இங்கிலீஷ் புஸ்தகத்தை வெறுக்கிறேன்னு கிடையாது அடையனே நான் இங்கிலீஷ் புஸ்தங்களை வாசிக்கிறவன் தான் ஆனா ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஒரு 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 ஸ்டேட்டஸ் வரும்போது நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு முதல்ல வாங்கி வைக்கிறது பெரிய லைப்ரரியா பண்ணி வைப்பார் ஒருத்தர் ஒரு சுவாமி பெரிய லைப்ரரி பண்ணி வச்சிருந்தார் என்னடா எல்லா கிரந்தங்களும் இருக்கும் அவர் பிரெஞ்சும் வாசிச்சிருந்தாருன்னா பிரெஞ்சு கிரந்தங்கள் ரஷ்யன் கிரந்தம் என்ன ஜெர்மன் கிரந்தம் என்ன அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பார் அப்புறம் ரகசியத் திரையசாரம் வாசிச்சுவிட்டார்னு வச்சுக்கோங்க போர்ண்டா இந்த ரகசியத் திரையசாரம் போரும் எல்லா விஷயமும் இதில் வந்துடுத்து வசனம் வச்சனம் வந்துடுத்து யாமுணாச்சாரியருடைய வச்சனங்கள் எடுத்துட்டார் புராண இத்தியாசங்கள்ல எதெல்லாம் சாரமோ அதெல்லாம் எடுத்துட்டார் அசாரத்தை விட்டுட்டார் அல்பசாரத்தை விட்டுட்டார் சாரதமமா மட்டும் சாதிச்சிருக்கார் அதனால ரசித்திரை சாரம் போறோம்ட்டு எல்லா புஸ்தத்தையும் வாரி வாரி எல்லாருக்கும் வழங்கிட்டு ரசசியத்திரை சாரம் என்ன ஸ்ரீபாஷன் என்ன நவகிரந்தம் என்ன சுவாமி தேசகரனுடைய கிரந்தங்கள் என்ன இதெல்லாம் மட்டும் போறோம் நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒரு நிலைமையில எல்லாத்தையும் கொடுத்துருவான் அப்புறம் என்னடா பண்ணுவான்னா ஒரு கால விசேஷம் வரும் இவாளுக்கு அப்ப புரியும் என்னடனா இதை காட்டிலும் சாரத்தவமான வஸ்து நம்மளுக்கு வந்துடுத்து இன்னமே சுவாமி தேசிகன் கிரந்தமும் வேண்டாம் ஆஹ் இதெல்லாம் முடிஞ்சிருத்தது இதெல்லாம் நம்மளுக்கு மனசுக்கு வந்துடுத்து கடைசியில இவ்வளவு விசாரங்கள் எல்லாம் பண்ணி என்னடா தின்ன ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் தத்துவம் ஆரம்பத்துலயே சாதிக்கிறார் ஆரம்பத்துல சாதிச்சா புரியாது ஆரம்பத்திலேயே நியாய சிதாஞ்சனத்துல ஆஹ் சிதசித் விசிஷ்டம் அத்வைத்தம் தத்துவம்னு சாதிக்கிறார் தத்துவம் என்னன்னு அப்பவே புரிஞ்சுன்ட்டு ஆஹ் நம்ம விட்டுற முடியறதா இதுதான் தத்துவம்னு எப்படி ஸ்தாபிக்கிறார் பாக்கலாம் அப்படின்னு நியாயசிதான்யத்தை பூர்த்தியா வாசிச்சு அப்படியே அலசி 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 பார்த்து கடைசியில அவர் நிகமனம் பண்ணச்சா அதனால தத்துவம் அதனால சோ வாட் ஐ செட் இஸ் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி அவர் வருவார் அந்த கன்க்ளூஷனுக்கு அச்சீவ் த கன்க்ளூஷன் அப்படின்னு அந்த மெத்தட் எல்லாம் சொல்லியிருப்பார் பரும்போதுல அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அல்பசாரம் அதையும் விட்டுடு என்ன அதுல அண்ணா என்ன நம்மளுக்கு வேண்டியது மூணே மூணு தத்துவம் தான் ரகசியத் திரயம் அந்த மூணு தத்துவத்தை தெரிஞ்சுட்டா போரும் அஷ்டாட்சரம் ஜோயம் ஸ்லோகம் அண்ணன் எல்லா புஸ்தம் அந்த புஸ்தகங்கள்லாமும் வயசான காலத்துல ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேல திருப்பி கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க எல்லாம் வாசிங்க வா நீங்கள் இதே லைன் இதே லைனுக்கு வந்துருவீங்கோ ஒரு நாள் இந்த புத்தகத்தெல்லாம் வேற யாருக்குன்னா கொடுத்துட்டு மூணே மூணு தத்துவம் தெரிஞ்சா போறோம்னு வந்துருவீங்கோ ஆனா அந்த பழுத்த பழமானது எப்படிப்பட்டது என்னன்னா ஸ்வீட்டா இருக்கும் ஏன்னா அது எல்லா தத்துவங்களையும் கிரகிச்சுண்டு அதுக்கப்புறம் நிர்ணயத்துக்கு வந்திருக்கு வெம்பர பழம் மாதிரி கிடையாது முதல்லயே சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம்னே எனக்கு இது வந்துருது சுவேன் எனக்கு அதுதான் சுவாமி கடைசியில பண்ணணும் அதான் இப்ப தெரிஞ்சு விட்டேன் அப்படின்னுட்டு வெம்பி போற பழம் மாதிரி இருக்க கூடாது அதுக்குதான் பிரயத்தனப்படுறார் நம்ம சுவாமி எல்லாரும் எத்தனை பாருங்க எத்தனை பேர் கேக்குற மாதிரி பண்ணியிருக்காரு இல்லையா அதனால சம்ஸ்வராம் அசிய வாக்கியானதாக எந்த வாக்கியங்கள் சம்ஸ்பரணியமாக இருக்கிறதோ சம்ஸ்கார கிரம சம்பாம் அது சம்ஸ்காரத்தினால அத விசேஷமாக எது ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் அந்த ஞானம் எல்லாம் தோன்றது பாருங்க அது அப்படி லோகே சாத்விகே ஜனே லோகம்னா இந்த லோகம் இல்ல சம்பூர்ண லோகே லோகேவ இருந்த லோகேன சாத்விகமான ஜனங்கள் மத்தியில என்ன எத்வா பகவத் விமுகாதிஷ்டிதே புவனே என இல்ல புவனே என்ன வச்சுக்கோங்க லோகே என்ன என்ன லோகம்னா புவனம்னு வச்சுக்கோ என்னதுல பகவத் விமுகால் நிறைய இருக்கிறவாள் பகவ பகவான் பகவான ஸ்மரணம் பண்ணாம இருக்கிறவா தான் இந்த லோகத்துல அதிகம் அதை எப்படி சொல்றாரு பாருங்க பகவத் பகவத் விமுக பூயிஷ்டேன்னு அர்த்தம் விமுகால் தான் அவர்களால் அதிஷ்டிதம் அவர்களால் வாழக்கூடிய இந்த புவனத்தில் அத்தியுதம் எப்படி இப்படி கூட ஒரு வஸ்துவை எடுத்து குடுக்குறவா உண்டா என்ன நவநீதாத்த போல என்ன வெண்ணை எடுத்து குடுக்கற மாதிரி அத்தமா இருக்கே இது லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகம் அதுதான் என்ன லோகே பகவத் விமுகாதிஷ்டிதே இந்த லோகத்துல அத்தியத்மானது இது யதா பரமபத நிலையஹா பகவான் அத்த அவதி பர பரமபத நிலையனான பகவான் இங்க அவதரிக்கிறாரோ அந்த மாதிரி நாதமுனியல் இருக்கும் அளவில் பக்தி யோகா தது அசித்தேஷு மத்பரியந்தேஷு இத்தி அபிப்பிராயேன அவதீர்ணத்வோக்தி அது எப்படி அந்த பக்தி தத்துவமானது அவதாரமாயிருக்குன்னால் என் வரையில் வந்திருக்கேன் சோமேன் அடியன் வரையில் இந்த பக்தி தத்துவம் பகவான் அவதாரம் பண்றாரோ அந்த மாதிரி நாதமுனிகள் இருக்கும் அளவில் இந்த பக்தி யோகமானது அவரை ஆசிரித்த என் பரியந்தமாக எல்லாருக்கும் இது கிடைச்சிருக்குன்றதுனால அவதீர்ண சப்தத்தை சொல்ற அந்த அவதீர்ணன்ற சப்தத்தினால பகவத அவதாரம் போன்ற இந்த ஞான பக்தி இது ரெண்டும் அடியன் பரியந்தமாக பரவி இருக்கிறதுன்றத அது அவதீர்ண சப்தத்தினால கிடைக்கிறது பூர்வம் துராரோக சீமா அவஸ்தி தவம் இதுக்கு முன்ன என்ன அந்த பக்தின்றதோ ஞானம்ன்றதோ அது ஈஸியா கிடைக்கிறதா இல்லை துராரோகம் சீமா அவஸ்தித்வம் அது அடைய முடியாத எல்லையில் இருந்ததை சூச்சிப்பிக்கிறது இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் பரமார்த்த சப்தா ஸ்வயம் பிரயோஜனத்துவம் அஹ் ஆஹ் பிரயோஜனத்துவம் அஹ் ஆஹ் அதாவது பரமார்த்த சப்தத்தினால என்ன எதா தெரியல அது ஸ்வயம் பிரயோஜனம்ன்றதாகவும் இதுதான் முக்கியமான தத்துவம்ன்றதாகவும் தெரியறது பரமார்த்தம்னா என்ன அர்த்தம் அதுதான் தத்துவம் இது எல்லாம் வேண்டாம் சொல்லுகிறது பலம் பிரத்தி அவ்யவகித சாதனத்துவ ஞாபனாய சமக்ரத்வோக்தி பலம் பலத்துக்கு அவ்வியித சாதனம் என்ன நிறைய காரணங்கள் இருக்கும் ஒரு காரியம் உண்டாருதுன்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கும் அதெல்லாம் முக்கியம் இல்ல இந்த காரியம் ஆர்த்துக்கு அவ்யவகித பூர்வ கஷணத்துல ஏது காரணமா இருந்ததோ அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாக்க அது எதிரான அது பக்திதான்ன்றதுனால அதுக்கு சமக்கிர பக்தி என்ற சமக்ரத்துக்கும் சமக்கிரம் விசேஷம் சமக்ரனா இன் ஆல் த வேஸ் இன் ஆல் த வேஸ் விட் இஸ் த விட இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக்கா நம்மளுடைய பலன அதாவது மோட்சத்தை அடையறதுக்கு அது பக்தி அது இவரிடத்துல பக்திஷ்டா அசௌ யோகஷேத்தி பக்தி யோகா அந்த பக்திதான் யோகம் பக்தி வேற யோகம் வேற இல்ல அந்த பக்திஷ்ட அசௌ யோக ஷேத்தி கர்மதார சமாசம் பண்ணி பக்தி யோகா பிரீத்தி ரூபா பண்ண தியானம் உபாயோவா பிரீத்தி ரூபா பண்ணமான தியானம் அதாவது பகவத் விஷயத்துல பிரீத்தி ஏற்பட்டு அதுவே ஒரு தியானமாக ஆகி அதுவே உபாயமாகவும் மாறுறது யோக ஏன்னா மோக்ஷத்துக்கு உபாயமா மாறு யோக சன்னகனோபாய் தியான சங்கத்தி யுக்தி ஷூன்றதாக நைகு நிகண்டு சொல்றது யோகன்ற சப்தமானது எந்தெந்த அர்த்தத்துல சொல்லணும்னா ஆஹ் உபாயம்ன்ற அர்த்தத்துலேயும் யோக சப்தத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதா யோக சன்னகன உபாய் தியான சங்கதி யுக்தி இத்தனை அர்த்தங்கள்ல உபாயம் யுக்தி அது யுக்தினா என்ன அர்த்தம் அதுக்கு எதாவது ஒரு உபாயம் சொல்லுபா அந்த யுக்தின்ற அர்த்தத்துலயும் உபாயம்னா சாதனம்ன்ற அர்த்தத்துல இதுதான் நம்மளுக்கு சாதனம் சாதனம் என்ற அர்த்தத்துல இந்த இடத்துல பிரயோகம் பண்ணிருக்குது இத்தனை அர்த்தத்துல பிரயோகம் பண்ணலாம்னு நிகண்டு சொல்றது இங்க வியாக்கியானத்துல எடுக்கிறார் பக்தி சப்தைக வசப்பரிவாக மூலத்தையா சகோக்தம் தத்துவ ஜானம் உபலக்ஷயதி பக்தி சப்தமானது வச்ச பரிவாக பரியந்தமா வச்ச பரிவாகத்துக்கு என்ன மூலம் பக்தி தான் மூலம் பக்தியும் ஜானமும் தான் பக்தி சப்தா வச்ச பரிவாக மூலத்தையா அந்த வச்சனங்கள் வெளியில வரதுக்கு காரணமா இருக்கிறதுனால சகோக்தம் தத்துவ ஜானம் உபலட்சி இந்த இடத்துல சமகிர பக்தி யோகாயன்னு சொல்றாரு பக்தி ஞானம் ரெண்டுத்துக்கும் அது பக்தி சப்தம் ஞானத்தையும் சொல்லும் ஏன்னா அதுக்கு முன்ன அங்க சொல்றோம் மின் மின் லைன்ல பக்தி ஞான ரெண்டுத்தையும் சொல்றதுனால இங்க இங்க இருக்க பக்தி சப்தம் அந்த ஞானத்தையும் சேர்த்துக்கும் அதனால பக்தி சப்தம் சப்தமானது இந்த இடத்துல இருக்கிற பக்தி சப்தமானது வச்ச பரிவாக மூலத்தையா வச்சனம் என்றதுக்கு மூலமான பண்ணினால வச்சனத்துக்கு வெறும் பக்தி இருந்தா போறாது ஞானமும் வேண்டுமான தத்துவ ஞானத்தையும் இதுவே பக்தி சப்தமே உபலட்சண விதையா சொல்லும் அதையும் சேர்த்துக்கும்னு அர்த்தம் நாதமுனி சப்தசிய பதிஸ்லோகம் நிபந்தனாத்து நாதமுனி சப்த சப்தத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்றதுனால குரு பாதாம்புஜம் தியாயேத் குருநாம ஜபேதா குரு வார்த்தா கதாம் வார்த்தாம் கதாம் செய்வ குரோரண்யம் இத்தியாதிகம் அனுசந்தேயம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் உபயோகப்படுத்துறேனால் தியாயேத் குரு நாம ஜபேத் சதா குருனுடைய பேரை எப்பவும் ஜபம் பண்ணு குரு வார்த்தாம் கதாம் செய்வ குருனுடைய வார்த்தையும் அவருடைய கதைகளையும் குரு அண்யம் சொல்லிண்டே இருங்கோ எப்பவும் உபன்யாசம் பண்ணச்சு தன்னுடைய குருவை பத்தி குரும் பிரகாஷையே தீமான் ரெண்டு ரெண்டு அர்த்தம் சொல்லாம் குரு புத்திமானானவன் குருவை பிரகாசப்படுத்துவான்னு ஒரு அர்த்தம் குருவை தான் அவன் புத்திமானே ஆவான்னு ஒரு அர்த்தம் சொல்றான் குரு வார்த்தாமியம் குருவை தவிர வேற எதையும் எப்பவும் பாவிக்காது எவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல போனாலும் நம்ம 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 அது மொத்தம் குருவனுடைய பிச்சை அப்படின்றதாக பைக்ஷம் பைக்ஷ்யம்ன்றதாக நினைக்கணும் இத்தியாதிகம் அனுசந்தேயம் இதெல்லாம் இந்த இடத்துல தியானம் பண்ணும் யமினாம் நாம் பகவதேகனேத்தரணத்ரயிருத்தீனாம் என்ன அர்த்தம்னா கண்ட்ரோல்டு அப்படின்னு அர்த்தம் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணார்ன்னா மூணு கரணத்திரயம் என்ன மனசு வாக்கு கிரியை அப்படின்ற மூணுத்தையும் ஒரே விஷயத்துல வச்சுட்டு இருக்க பகவதே கணேத்த கரணத்திரயம் கரணத்திரய சாரூபியம் சௌக்கிய ரசாயனம்னு சாதிக்கிறார் பாருங்க சுவாமி தேசி கரணத்திரய சாரூபியம் வேணும் சொன்னத்தை பண்ணணும் சொன்னத்தை தான் செய்யணும் நினைச்ச சொல்ல சொல்ல நினைக்கிறதும் அதே மாதிரி நினைக்கணும் ஒன்னு நினைச்சுட்டு ஒன்னு சொல்லி ஒண்ணு பண்ணக்கூடாது அது துஷ்டால் பண்ற காரியம் நம்ம கரணத்திரய சாரூபியம் வேணும் அந்த கரணத்திரய விற்பினாம் எமினாம் பகவதே கனியத கரணத்திரயம் பகவானிடத்திலேயே கரணத்திரயமும் இருக்கு அப்படிப்பட்டவாள் அவராய அப்படிப்பட்டவர்களுக்குள்ள சிரேஷ்டமானவர் வரணியாய சிரேஷ்டாய தத்து பகவத் பிஷேக யோகாருடத்தையா பிராப்தம் பகவத் பிஷேக யோகத்துல அவர் ஆரூடரானபடினால அதுலயே அதுலேயே இது அவருக்கு ஒரு மரத்துல ஏறினாக்க குந்தா குந்தாருந்தா முமுதே அப்படின்றார் அந்த மரத்து மேல ஏறி அவர் சந்தோஷப்பட்டார் முமுதே முகுந்தஹான்னு சுவாமி தேசிகன் யாதவா பிரதேர்ல அந்த மரத்து மு குந்த மரத்து மேல ஏறி என்று சந்தோஷப்பட்டார்னா இவர் என்னடான்னா இவர் பக்தின்ற ஒரு பெரிய மரத்துல ஆரூடராய் இவர் சந்தோஷப்படுறார் பகவத் விஷய யோகா ஆரூடாய ஆரூடத்தையா பிராப்தம் எத்யீயத்தை யோகினாமி சர்வேஷாம் மத் தேன அந்தராத்மனா ஸ்ர்தாவான் யோமாம் சமய யுக்ததமோ மத அப்படின்னா யோகினா யார்ரா அப்படின்னா யுக்த தமன் அப்படின்னா யுத்ததமன் யோகத்திலேயே சிரேஷ்டமானவனா யுக்தஹான் யோகினா யுக்தஹா அதுல யுக்தா யுஞ்சானஹான்ற பேதங்கள்லாம் சொல்றான் நையாய்காள் அதுல யுக்த தமஹான் என்னன்னா யுத்த சுவாமி கிருஷ்ணன் சாதிக்கிற விஷயம் என்ன யோகிகளுக்குள்ள என்னையே அந்தராத்மாவில் உடையவனாக சிரத்தையுடன் அனன்ய அனன்ய மனஸ்கனாக இருந்து உண்டு என்னையே எவன் ஸ்மரிக்கிறானோ அவன் யுக்ததமன் என்று சொல்லக்கூடிய யுக்த தமத்துவம் இந்த இடத்துல யோகின்ற சப்தத்தினால யமினாம் சப்தத்தினால யமினாம் வராயன்ற சப்தத்தினால கிடைக்கும் எமிகளுக்குள்ள சிரேஷ்டர்ன்ற அர்த்தத்தினால கரணத்துல சாரூபியம் இருக்கிற வாழ்க்குள்ள சிரேஷ்டர் அப்படின்றதுனால பாருங்க இது மாதிரி ஒரு பத் பதங்களை போட்டு அற்புதமா நம்மளுக்கு ரொம்ப அத்தியதிகமான குணமான நல்ல பதங்கள் நம்மளுக்கு பெரிய நல்ல பதங்களை போட்டாலும் சந்தோஷமும் கிடைக்க மாட்டேன்றது ஆனா இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது வியாக்கியத்தான சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது இதெல்லாம் நம்மள எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த மாதிரி சந்தோஷங்கள் இந்த சப்தங்கள் என்ன சப்தம் இல்லாதனா இந்த லோகம் அந்த அந்தம் ஆயிடும் இது அந்தம் தமக்கிருஷ்ணம் ஆசம்சாரான் தீபியத்தேன்னு சொல்ல இந்த மாதிரி தான் சொல்லணும் இந்த மாதிரி சப்தங்கள் சப்தங்கள் அழகான பூயோ நமோ பக்தி பக்தி தத்துவ லோகேவ சமக்ர யோகாய நாத அமத்திவாபைவீர் முனையேயமிய